அட அப்பா அப்பா சித்தப்பா வந்துச்சுப்பா. வாங்க சித்தப்பா, ஒரு கடுகாசி கூட போடாம இப்படி திடீர்னு வந்துட்டீங்க. காலேஜ் விடுமுறை, ரெண்டு நாளைக்காவது உன் சமையல சாப்பிடலான்னு வந்திருக்கேன். ஏண்டா வந்த பிள்ளை எத்தனா கொடுத்த ஒரு வண்டியை வச்சுட்டு வராம இந்த வேகாத வெயில நடந்தா வந்து என்ன? அது பக்கத்துல தானே வீடு இருக்கு, எதுக்காக வண்டி வைக்கணும்? அதுக்கு சொல்லுடா, யார் யாருக்குன்னு எப்படி எல்லாம் இருக்குமோ. ஆமா சித்தப்பா, விஷ்டி பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட பாரு, இந்த புல்லு பட்டறை வச்சுக்கிட்டு ஒரு தந்தையை எப்படிடா பிஏ வரைக்கும் படிக்க வச்சேன்னு கேட்காத பிரேய பாக்கி இல்ல. நான் அதுக்கு தண்டை சொல்றேன். ஆமா, ஒரு படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் கண்டிப்பா பிஏ பாத்துட வேணாம். எனக்கு அதுக்கு தண்டை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள போடா குமரனா. ஆமா வைத்தியா. பாப்பா என்ன அடையாளமே தெரியலையே, ராஜா மகன் மாதிரி தலை வளர்ந்துச்சியே, தங்க பசம் சாப்பிடுறியோ? வாரியா மேல காக்கா பறக்குது. போட உள்ள போடாண்ணா. வந்த உடனே உரணிக்க ஆரம்பிச்சிட்டான். அஞ்சலா மாமா, பக்கத்துல விட்டு பாக்கிட்டு சொல்லி சித்தப்ப ஒரு திருட்டி செஞ்சு போனேன். எந்தெந்த பாயனோட கழுகுப்பாறை அவன் மேல பட்டிருக்கோ? சிதம்பரம் என்ன ஏன் கண்ணை பத்தி பயப்படுறியா? அதுக்கு நோ எஃபெக்ட். நாடு எப்படி இருக்குன்னு பாப்போம். கொஞ்சம் கைய கொண்டா கையும் வளையா காலும் வளைய போய. ஐயோ பாவம், கோவிச்சுக்க கூட தம்பு இல்ல உடம்புல. நீ என்ன பண்ணுவ? வியாதி எப்படி எலும்பு ஒடிச்சு வியாதி பாரு. ஏற்கனவே அவன் படிப்ப நிறுத்திடுவேங்க. இந்த லட்சணம் இது அவன் காதல விழுந்தா ஒரே அடியா படிப்புக்கு முழுக்க போட்டுடுவான். இங்க பாருங்க தம்பி, பட்டணத்துக்கு போறவர மருந்து மாயந்து இந்த தெருவுல நுழையப்படாது. ஏன்றீங்க? ஐயோ சம்பரம், திடீர்னு இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? கைவசம் வேற வியாதி சொன்ன இல்லையே. இந்த பாரு அந்த கஷாய பாக்கியாவது கூட என்கிட்ட காரணா இல்ல. ஏன்றியும் கைவசம் இன்னும் ஒரு மருந்து இருக்கு பாக்குறியா? நீங்க போட மாட்டீங்க. உனக்கு இல்லப்பா, உன் தம்பிக்கு எதுக்கு? தைலத்தை தலையில சடவி, ரேகியத்தை உள்ள சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாயி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான். ஞாபக சக்தி அதிகமாகி உண்ணாங்காசுல பாஸ் பண்ணுவான். பணம் தான் அதிகமாகும். பணம் எத்தனையும் ஆகுது? எவ்வளவு வேணும் கொடுக்குறியா? நான் கொடுக்க 25 ரூபா ஆகும். நான் தரேன். 20 ரூபா இருக்கு, 5 ரூபா பிறகு தரேன். முள்ளாப்படும் முள்ளாப்படும் மறக்காம மறந்து கொண்டா. நான் அதே மருந்து சாப்பிடுவோனாக்கே ஞாபக சக்தி அதிகமா இருக்கு. தம்பிக்குனா பணம் இடுப்புல இருந்து வருது சிதம்பரம். ஏமா அஞ்சல, அடிக்கடி அப்பா இருமுறாரு, அதுக்கு என்னமா காரணம்? என்னமோ எலும்புரிச்சி வியாதின்னு வைத்தியர் சொல்ற சித்தப்பா. எலும்புரிச்சி வியாதியா? அப்படி எல்லாம் சொல்லாட்டி போனா வைத்தியனுக்கு எப்படிடா பொழப்பு நடக்கும்? நம்ம கையில இருக்கிற காசை கலக்கிறதுக்காக கண்ட வியாதிகளை என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்றது என்ன? இதான் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள 9 தடவை மூச்சு வாங்குறதுக்கு என்ன அர்த்தம்? உங்க அண்ணனுக்கு வயசாகி போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வயசான காலத்துல நீங்க பாடுபட்டு என்ன படிக்க வச்சு என்ன ஆக போகுதுன்னு நான் கேட்கிறேன். படிக்கிறதுனால என்ன ஆக போகுதுங்கிறத பத்தி எனக்கு தெரியாதுடா தம்பி. ஆனா படிக்காத காரணத்தால என்ன ஆச்சு? நம்ம குடும்பம் எவ்வளவு சீரழிஞ்சு போச்சுங்கிறத பத்தி எனக்கு தான்டா தெரியும். இப்ப என்ன, 3 மாசம் நீ ஒழுங்கா படிச்சு பிஏ பட்டம் வாங்கிட்டு வந்துடு, ஒழிக்கிறத நானும் விட்டுடுறேன். ஏதோ மறந்துட்டேன். அஞ்சலா. ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறையா போச்சு. இவர உடம்ப பாத்து சொன்னா இவர் எனக்கு திருப்தி இருக்கிறார். மனுஷன் மேல நம்பிக்கை குறைஞ்ச பிறகுதான் காகிதத்தை உண்டாக்கணும். நீ போட மீட்டிங் பேசுவான், ஒரு நாள் பேப்பர்ல வருந்துகிறோம்னு எழுதுவான். காசு இருந்தா ஆடு, இல்லன்னா ஓடு. அவ்வளவுதான். அங்க பாருங்க உங்க ஆள் வருது. பாதியிலே திரும்பி வந்தீங்க போலிருக்கு. அப்பதான் வேலை தீர்ந்து போச்சு. இல்ல காதல் எது வரைக்கும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும். பக்தி எது வரைக்கும்? கடவுளை மீட் பண்ற வரைக்கும். அதுவும் தீர்ந்து போச்சு. தேசபக்தி எது வரைக்கும்? சுதந்திரம் ஆடுற வரைக்கும். அவ்வளவுதான். சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா பொழுது போறதே தெரியாது.
வெயில் ரொம்ப அடிக்குது. வெயில் அடிச்சாதான் பேசுறாங்க, எனக்கு பிடிக்கும். நிழல்ல பேசுறாங்களே, நிழல்ல பேசுறாங்களே, அதெல்லாம் என்ன பழகி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெயில்லாம் சூடு சுறுசுறுப்பு சும்மா ஜம் 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 இருக்கும். ஆனா சாயந்தரம் தோட்டத்துக்கு தெரியா சித்தப்பா பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அப்ப பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா என் கல்யாணம் ஃபெயில் ஆயிடுமா? நீ ஏமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற? பரவாயில்ல, என்னத்த பரவாயில்ல. ஏண்டி ஜவாய்க்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? விஷயத்த சொல்லுங்க. ஏற்கனவே கடவுள் இந்த குழந்தையோட கண்ணை பிடிங்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி கடுமையான வேலையை செய்து கைய காலை முடிச்சுக்கிட்டா எவண்டி கட்டுவான்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. 1000 தடவை சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு அவ கேட்டா தானே? அது சரி, நீ சொல்லி கேக்குறாப்லயே பிள்ளைகளை வளர்த்திருக்க. பிறந்தது 2, அதுல ஒண்ணு கண் இல்லாத குருடு, இன்னொன்னு கண்ணு இருந்தும் குருடு. முதல்ல நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா? என்னடி கேக்கல? குருடி குருடினு சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். அம்மா தயவு செய்து உங்க சண்டைய நிறுத்துறீங்களா? அண்ணா வரா போல இருக்கு, வந்தாருன்னா அவர் வேற கத்த போறாரு. மதர் மீல்ஸ் ரெடி ரெடி, பசி தர முடியல, சீக்கிரம் போய் போய் போய். இப்போ துரை எந்த ஆபீஸ்ல இருந்து வர்றாப்லயோ? துரை ஆபீஸ வச்சு வேலை பாத்துக்கிட்டு தான் சோத்த உன்ன அங்க கொண்டாரு சொல்லுவேன். அது இல்லாதனாலதான் இளவு சோத்த திங்க இங்க வர்றேன். வாய மூடுற, வடிக்கட்டணும் முண்டம் திங்கிறது தண்ட சொறி, இதுல சட்டமா பேசுற. நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட, மரியாதை இல்லாம பேசுற. தண்ட சோரம் சோறு தண்டமா நான் தண்டமா? ஓடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா கரெக்டா டைம் பிரகாரம் எனக்கு போடணும், இல்லைன்னா கட் பண்ணிக்கோ. போட்டுட்டு கெட்ட பேர் எடுக்காதே. ஏதோ பாதர்கள் சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மரியாதைக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றாங்களே அந்த மரியாதைக்கா? அப்ப நான் அப்ப இல்லையா? யாரையா சொல்ற? உன் அப்ப என்ன பரலாக்கல்ல உயரம் இல்ல? அப்ப நான் அப்ப நான் என்ன உயரம்? என் பர்சனாலிட்டி என்ன? உங்கள்ட ஏதாவது ஒண்ணு இருக்கு அது மாதிரி? ஆஹா, அடே நீ ஆம்பளடா, எப்படியாவது நாசமா போ. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்ல, அவ குருட்டு பொண்ணு இல்ல, அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணுமே உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற? போதர் என்ன செய்ய சொல்றேன்? குருட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள வேணும், தெரு தருவா பூந்து ஊடு ஊடா பூந்து ஓட்டு கேட்கற மாதிரி மாப்பிள்ளைய கேன்வாஸ் பண்ணி என்ன காலில் விழ சொல்றேன்? எனக்காக நீ யாரு காலையும் விழ வேண்டாம் அண்ணா. இந்தாங்க இவ கல்யாண விஷயமா இவங்கிட்ட பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். பின்ன எவங்கிட்ட பேசுறது? அப்பா நீங்க போட்டுக்கிற எல்லா சண்டைக்கும் என் கல்யாணம் தான் காரணமா இருக்கணுமா? உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லிடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்கம்மா போவேன்? ஏப்பா 4 தெருவுல போய் நின்று அம்மா தாயேன்னு கை நீட்டினேன். குருடியா சேர்ந்து இறக்கப்பட்டு யாராவது ஒரு வேட சோறு போடுவாங்கப்பா. என்னங்க இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து தரகளை நடத்துனீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அம்மா நான் இனிமே பேசலடி அம்மா, நான் பேசவே மாட்டேன். அப்ப ஆபீசர் இலை போட்டு வச்சிருக்கேன், போய் தின்னு. நமக்கு வேண்டியது அவ்வளவுதான். நான் தான் 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவேன்னு தெரியுமே, 11:55 இலைய போட்டு தான் நான் உங்களோட தகராறு பண்றேன். சரிம்மா நான் புறப்படுறேன். அப்பாவுக்கு உடம்புக்கு ஏதாவதுன்னா உடனே எனக்கு லெட்டர் எடுது, அடுத்த ரயில நான் புறப்பு வந்துடுறேன். ஆகட்டு சித்தப்பா. அடுத்தமா ரயிலுக்கு நேரம் ஆயிட்டு, வாடா சீக்கிரம். என்னது உடம்ப பாத்துக்கண்ண, வைத்தியர் கொடுக்கற மருந்த ஒழுங்கா சாப்பிடு. மருந்தெல்லாம் என்ன என்ன செய்யா? நீ மட்டும் பிஏ பாஸ் பண்ணிட்டேங்கிற செய்தி என் காதுல விழுந்தா போதும், என் உடம்புல புது ரத்தம் ஊறி போயிடுண்டா. அப்புறம் நான் உனக்கு தம்பியா மாறிட வேண்டாம். புரியுத? சந்தோஷமா போயிட்டு வாடா. காலியா போகுது? நான் ஏப்பா பஸ்ல போறேன், எனக்கு தான் அம்பாஸ் கார் வருமே.
கூப்பிடுறேன். இது ஒண்ணு தெரியாதா, ஈஸ்வர ஒரு பெண் ஒருத்தர் வருவாருங்க, யாரு இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். யாரு இருந்தாலும்? ஆமா, அது அவருக்கு ஒரு ஹாபி. நம்ம காரணத்துக்கு பத்தியாங்க. என்னப்பா, யாராவது மாம்பழம் வரீங்களா? உரிமை சார், நான் தான் வழக்கமா வரவனாச்சா. தேங்க்யூ. மாம்பழத்துல நேரு ஸ்ட்ரீட் இறங்க. ஓ, நேரு ஸ்ட்ரீட்டா? நானும் அங்கதான் போறேன். ஆமா, அங்க யார பாக்கணும்? அங்க மிஸ்டர் முத்துசாமி ஒருத்தர் இருக்காரு. யாரு? அந்த பப்ளிக் பாஸ்போர்ட் முத்துசாமியா? ஆமா சார், தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். ஆமா, அவருக்கு என்ன வேலை உனக்கு? வேற ஒண்ணும் இல்ல, அவர் பங்களா காம்பவுண்ட்ல ஒரு ரூம் காலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மாணவனா இருந்தா குறைச்சலான வாடகை கொடுப்பாரா சார்? நீ ஒண்ணு, மகா கஞ்சம் பாவன், அவனாவது குறைஞ்ச வாடகை கொடுக்கிறாரு. அவருக்கு உதவியார எத்தனையோ ஏழை மாணவர்கள் படிச்சு முன்னுக்கு வந்துட்டாங்களா சார்? சரி சரி, ஏன் ஹாஸ்டல் ரூம் கிடைக்கல அவனுக்கு? நேற்று வரைக்கும் அங்கதான் இருந்தேன், இன்னைக்கு சார் காலி பண்ணிட்டேன். ஹாஸ்டல்ல எக்கச்சக்கமா செலவாகுது. நாங்க ரொம்ப ஏழை குடும்பம் சார். எங்க அண்ணன் தான் என்னை படிக்க வைக்கிறார். ராப்பகலா உழைச்சு உழைச்சு திரும்ப போயிட்டார். அவருக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. சரி சரி. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். அப்ப ரூம் கிடைக்காதப்பா. ஏன் சார்? முத்துசாமிக்கு கல்யாண பருவத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அதனால கல்யாணம் ஆன பசங்களுக்கு தான் ரூம் கொடுக்கணும்னு அவன் சம்சாரம் பிடிவாரமா இருக்கான். ஐயோ, அந்த அம்மா ரொம்ப பொல்லாதவப்பா. இருக்கட்டுமே சார், நான் ஒழுங்கா நடக்கிறதாக உறுதி சொல்றேன் சார். அதெல்லாம் நடக்காது. நீ ஒரு வேலை செய்ய. என்ன? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல். அது எப்படி சார்? அவர் ரொம்ப பெரிய மனுஷன், அவர்கிட்ட போய் எப்படி சார் போய் பேசுறேன்? என்னப்பா, பொழுது தெரியாத பிள்ளையா இருக்க. உங்களுக்காக நான் சொல்றேன், உங்க அண்ணனுக்காக தான் சொல்றேன். அண்ணனுக்கா? என்னென்ன சொல்லு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அப்புறம் சும்மா சொல்லு, பாரு தைரியமா சொல்லு. தந்தி, தந்தி சொன்னதெல்லாம் புதுசா ஓடு மாத்துச்சு, அது சரியில்லை போல் இருக்குது, விழுந்துருச்சு. பாத்தீங்களா, அதுதான் பாத்ரூம். இது வந்து ரீடிங் டேபிள். வந்து இதுதான் டைனிங் டேபிள். பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் சாதி? நீதான் வாடகைக்கு வந்திருக்கியா? எங்க அம்மா. டிசம்பர் போய் ஜனவரி பிறந்திருக்கு. ஏழு
அப்படின்னு நான் ஹாஸ்டல்ல இருந்திருப்பேன் சார். நாலு ரூபாய் கொடுப்பா, சைப்பரை நான் சேர்த்துக்கிறேன். அப்பா சித்தப்பா லெட்டர் எழுதியிருக்காருப்பா. என்னம்மா எழுதியிருக்கான்? அன்புமிக்க அண்ணா அவர்களுக்கு அநேக வணக்கம். நான் சுகமாக சென்னை வந்து சேர்ந்தேன். ஹாஸ்டல் அறையை காலி செய்துவிட்டு குறைந்த வாடகைக்கு ஓர் அறையை எடுத்திருக்கிறேன். ஆனதால் வழக்கமாக அனுப்பும் பணத்தில் பாதி பணம் அனுப்பினால் போதும். கால் பண்ணிட்டானாமா? யாரு கேட்டபடி பண்ணா? யாரு கேட்டபடி பண்ணாங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வேற யாருக்கு நான் போய் கேட்கறேன்? இந்த முட்டாப்பையா செய்த வேலைக்கு செவத்துல தான் நான் போய் முட்டிக்க. ஹாஸ்டல் என்ன எல்லா வசதியும் இருக்கும், அதை விட்டுட்டு தனி அறையில போயிருக்கானாமே. அங்க சோறு தண்ணி கிடைக்குமா? இத்தனை வருஷம் நான் பணம் அனுப்பினேன், இன்னும் ஒரு ஒரு மூணு மாசம் அனுப்ப மாட்டேன். அப்பா அப்பா என்ன எதிர்பார்த்ததுதான் வைத்திரியா? கொஞ்சம் பாருங்கயா, கடவுள்தான் பார்க்கணும். சிதம்பரம் படுப்பா, படு அப்பனே படு. வைத்திரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, இந்த வியாதி ஒரே அடியா ஆள கொள்ளாது. நான் வீட்டுக்கு போய் மருந்து அனுப்புறேன். எதுக்கும் உன் சித்தப்பனுக்கு ஒரு கடிதாசி போட்டு வர வச்சு கைவசம் வச்சுக்க. வணக்கம், இங்கே உங்கள் கடிதம் கிடைத்தது. அப்பா சௌக்கியமா இருக்கா? நீங்கள் அங்கே படித்து பாஸ் பண்ணி பண்ணி அஞ்சலா இப்படியா எழுதிருக்கு? ஆமாப்பா. அப்பா முகத்தை பார்க்க முடியாதுன்னு எழுதுனீங்க, இப்ப என்ன நடந்து போச்சு? என்னமோ இனிமே நடக்கும், எனக்கு படிக்க தெரியாது. அதனால தாம்பத்த பிள்ளைய என்ன ஏமாத்தினால? இல்லப்பா அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமே நான் இப்படி எழுத மாட்டேன்ப்பா, சத்தியமா எழுத மாட்டேன்ப்பா, செய்ய மாட்டேன்ப்பா. நீங்க செத்து போயிடுவீங்கிற பயத்துல இப்படி எழுதிட்டேன்ப்பா. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேம்மா. என் தம்பி பிங்கை பட்டம் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் எங்கிட்ட நெருங்க கூடாதுன்னு எவனுக்கு நோட்டீஸ் போட்டிருக்கேம்மா? சில சமயத்துல வேற வழி இல்லாம சில சொல்ல வேண்டியதா இருக்கு. அவனை போல ஒரு பயலை பார்க்க முடியுமா? அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு பேசுறேன். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. ஐயோ மரகதம், அவன் ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தவன். இருந்தா என்ன, பணக்கார பிள்ளைகளுக்கு இல்லாத நல்ல குடும்பம் எல்லாம் என்கிட்ட இருக்க. இதோ பாருங்க, ஒரு வீடு உண்டா, ஒரு சிகரெட் உண்டா, வெத்தலை பாக்கு உண்டா, பெண்களை நின்று கூட பார்க்க மாட்டேங்கிறானே. வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, தங்க கம்பியாட்டம் எல்லாம் இருக்கு. ஆமா, இந்த விஷயங்கள் தான் விசாரிச்சுட்டு வந்தேன். ஆமா. ஐயோ கஷ்டம்டாப்பா கடவுளை. போட்டோம், அந்த குமரனுக்கு கல்யாணம் ஆகலன்னா நம்ம சாந்திய கொடுத்துருவ போல இருக்க. தாராளமா கொடுப்பேன், அந்த அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்லையே. என்ன கண்ணு மணி தெரியாம கார ஓட்டுறேன். தெரிஞ்சா ஓட சொன்னேன். ஆமா காலேஜுக்கு தானே போறீங்க? ஆமா காலேஜ். நானும் அந்த வழியா தான் போறேன். பரவாயில்ல, நான் எப்போதும் போல நடந்தே போறேன். கார்ல நமக்கு பழக்கம் இல்ல. பரவாயில்ல, சும்மா வாங்க. நான் இப்படியே அது ரிப்பேர் அப்படி இப்படி வாங்க இப்படி வாங்க. ஏங்க உங்க சம்சாரத்தை மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அவங்ககிட்ட சேர்த்தா லெட்டர் கிட்ட வருதா? அடிக்கடி வருது லெட்டர், எல்லாம் எக்ஸ்பிரஸ் தான். அப்பவே ஏழு மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்களே, நீங்க வந்து மூணு மாசம் ஆக போகுது. நீங்க பேசுறது கரெக்ட், அது வந்து ஏழு மூணு பத்து இது காலேஜ் வந்தாச்சு. டிரைவர் அங்கே வெளியே நிறுத்தீங்க.
ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். இன்று வண்டலூரிலிருந்து சென்னைக்கு வந்தேன். ஹாஸ்டல் அறையை காலி செய்தேன். முத்துசாமி, வற்புறுத்தலின் பேரில் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதாக வீட்டுக்கார அம்மாளிடம் போய் பொய்யா சொன்னீங்க? சொன்னேன். என் வாழ்க்கையில் நான் சொன்ன முதல் பொய்ய. இன்று பஸ்ஸுக்கு சில்லறை இல்லை, நடந்தே கல்லூரிக்கு போனேன். இந்த ஹோட்டலில் பகல் உணவு சாப்பிடும் போது அண்ணனின் சோர்ந்த முகம் மனக்கு நீர் தோன்றியது. சாப்பிடாமல் அப்படியே எழுந்துவிட்டேன். இத்தனை தொல்லைகளுக்கும் இடையே வீட்டுக்காரர் மகள் சாந்தியை காணும்போது என் உள்ளத்தில் ஏன் அத்தனை உற்சாகம் இருக்கிறது? நான் கல்யாணமானவன் என்பதை அந்த பேரை பெண்ணும் நம்பி கள்ளம் கபடம் இல்லாமல் படகிறாளே. விஷயம் வெளியாகிவிட்டால் எந்த பயத்தால் இந்த தூக்கமே வரவில்லை. தூக்கம் கூட வரலையா? பா, ஆண் குழந்தை மேல் சைல் மாதர் அண்ட் பேபி சேஃப். என்னங்க இந்த வாரத்துல குழந்தை பிறக்கணும் டாக்டர் சொன்னதா சொன்னீங்களே, இன்னும் ஒரு தகவலையும் காணமே. அதத்தான் நான் எந்த நிமிஷத்துல எதிர்பார்த்துட்டு ரெடியா இருக்கேன். ஏதாவது இதாச்சுன்னா நான் பறந்துருவேன்ல. ஆமா, உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? நமக்கு பிடிக்கிற குழந்தை எல்லாம் பிறந்துருதா என்ன? இது என்னங்க, அவங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஆசை இருக்குமா இல்லையா? இருக்குது. ஆனா இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு இப்ப குழந்தையே பிறக்க கூடாது. அப்படின்னா உங்க சம்பாரத்துல ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கு. அத ஏன் கேக்குறீங்க? அவங்க அழகா இருப்பாங்கல்ல. என்ன அழகு, பட்டிக்காரு என்ன போலன்னு சொல்லுங்க. உங்கள போலாவது, உங்களை பத்தி நினைச்சா முடியுமா? சார், தந்தி எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். என்னங்க ஏதாவது திருத்தி பார்த்தாலே தெரியும். மெயில் சேல் பான் மதர் அண்ட் பேபி சேஃப். பாத்தீங்களா, நம்ம இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஒரு ஆண் சிங்கம் பிறந்திருக்கா. நான் இப்பவே போய் அம்மா சொல்லிட்டு வர்றேன். நான் கவனிச்சுக்கிறேன், நீ ஒண்ணும் பயப்படாத. ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ண போறேன், பயப்படாதப்பா, ஒண்ணு நடக்க. தந்தி வாங்க. உண்மை சொல்லு, இதெல்லாம் உண்மையில தானே? எது எதுவா? தந்தி குழந்தை என்ன இதெல்லாம்? என்ன புரிஞ்சு போச்சு, ஆனா அவன் பரிட்சை முடியும்,
அதுக்குள்ள உங்க அம்மா காதல இந்த விஷயம். அதுக்கப்புறம் மேட்டர்லாம் ஆயிடுச்சு. அண்ணே அண்ணே வந்தாச்சு, பெங்களூர் பணம் வந்தாச்சு. அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பி உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. குடும்பத்துக்கு நீ ஒரு காரணா குடுக்க வேண்டாம். தங்கச்சி காது கழுத்தெல்லாம் மூலியா இருக்கா, ஏதாவது நகை நட்டு வாங்கி போடு. யாராவது பார்க்க வந்தா பார்வையா இருக்க வேணாமா? அது குருட்டு பொண்ணு, அதுக்கு போய் நகை நட்டு போட்டுக்கிட்டு எவனாவது கைட்டுக்கிட்டு போட்டாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்கிட்ட கேட்க வந்த நீங்க வாங்க. கேட்க சொன்னது நான் இருக்கும் போது அண்ணா எனக்கு பெரும்பு அர்ஜென்ட், ஒரு 100 ரூபா வேணும். என்னடா டே, தங்கச்சிக்கே இல்லைன்னு நீ 100 ரூபா கேக்குற? அண்ணன் ஒரு 50 ரூபாய் கொடுனே. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அப்ப காலையில போய் மத்தியானம் வந்துடலாம். எங்க பரப்பீங்க? இல்லப்பா, உன் குழந்தைக்கு ஒரு செயினும் பாலாடையும் வாங்கி வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு வந்துடலாம். அது அது ரொம்ப கஷ்டம். என்னப்பா கஷ்டம், காரில் தானே போறோம். ஆமாங்க, அதான் கஷ்டம்ன்றேன். அது அந்த தெரு ஒரு மாதிரி, தெருன்னா வீதி, அந்த வீதினா வீதினா சந்து, அந்த சந்துக்குள்ள கார் போனா மாட்டிக்கும். அப்படி என்னப்பா இது, குழந்தைய பாக்குறது தெய்வத்தை பாக்குற மாதிரிப்பா? அதான் அதை அவட சிரமம் இருக்கு. என்னப்பா இது சிரமம் சிரமம்ட்டு அதெல்லாம் முடியாது. நாளைக்கு போய் தான் தெரியணும், காலையில ரெடியாது. என்ன காலையில சிலக்கிறான் குழந்தைய எந்த பாடுபடுத்துச்சுன்னா, நிஜ குழந்தை எந்த பாடுபடுத்துமா? நமக்கு வேணாடா அங்க அப்பா, ஊர்ல பல பேர் வேலை இல்லாம அலையறாங்க போல் இருக்கு. நான் தானே கிடைச்சா சோதிக்கிறதுக்கு. என் நிலைமை எப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். கல்யாணம்
வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தேனே, அதை பொய்யுரைத்து வாடகைக்கு குடி புகுந்தீரே. புதிய வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தேனே, அதில் பொய்யுரைத்து வாடகைக்கு குடி புகுந்தீரே. இன்று இதய வீட்டின் கதவுகளை திறந்து வைப்போமா, இதய வீட்டின் கதவுகளை திறந்து வைப்போமா, நாம் இருவருமே ஒருவராகி குடியிருப்போமா. கல்யாணம் கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா, உங்கள் கண்ணான பெண்மயிலும் சௌக்கியமா. கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா. இதுவரைக்கும் சௌக்கியமா தான் இருந்தேன், இனிமேத்தா என் சௌக்கியத்துக்கு டேஞ்சர் வரும் போல தெரியுது. இப்ப என்ன வந்தது? என்ன வந்ததாவது? இந்த குழந்தையில தண்ணி வந்துச்சுல்ல? இல்ல இல்ல, இது என்னது, இந்த தந்தியில குழந்தை வந்துச்சுல்ல குழந்தை? ஆமா. அந்த குழந்தைய உடனே பாக்கணும், புறப்படணும், உங்க அம்மா சொல்றாங்க. போயிட்டு வாங்களே. நான் எங்க போறது, எந்த குழந்தைய காட்டுறது? ஐயா, அவ்வளவு தூரத்துக்கு உங்களை விட்டுருந்தா நானு? அப்போ என்ன விட மாட்டீங்களே? என் மேல நம்பிக்கை இருக்குதுல்ல உங்களுக்கு? அது இப்பதான். அது சரி சரி, இனிமே எங்கிட்ட சொல்லாம போவீங்களா? நான் ஏன் போறேன், நம்ப மாட்டேன். இந்த டெலகிராம் குழந்தைன்றது மட்டும் என்ன காப்பாத்திட்டு அது போதும் எனக்கு. ஐயோ, என்ன இங்கே வந்துட்டீங்க? என்ன அநியாயம்? அதை தவிர வேற என்ன தெரியும்? உலகத்தை சொல்றேன், உங்களை சொல்லல. இப்படி வெளியே நின்று பேசிட்டு இருந்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அறைக்குள்ள போய் பேசுவோமா? அப்பா வந்துட்டாருன்னா அவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வெளியே இருந்துகிட்ட அட்ஜஸ்ட் பண்ண. உங்க அப்பா எங்க போயிருக்காரு? சித்தப்பாவுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். எவ்வளவு ரூபா? 200 ரூபா. பேங்குக்கு போயிருக்காரா? கடன் வாங்கத்தான் போயிருக்காரு. இந்த காலத்துல போன உடனே 200 ரூபா கடன் கொடுக்குறவன் இருக்கிறான்டா? எல்லாம் கடன்கார பயலுங்க. ஏன்டா நாய் மாதிரி பாக்குற? போட. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? என்ன, நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியாம என்ன போ போன்னு சொன்னா என்ன அர்த்தம் நினைச்சுக்கிட்டேன்? ரொம்ப சீரியஸான விஷயம், உனக்கு தெரியாம பேசுறேன். வீட்டுல என்னடா சொல்ல? 500 ரூபா பணம் வந்துச்சு. தினம் தான் பணம் வந்துகிட்டே இருக்கடா. கல்யாண விஷயம் என்னடா? அழுதுகிட்டே லெட்டர் வந்துச்சு. இவன் ஒரு அழுமூஞ்சி பய, இவனுக்கு சொல்லவே தெரியாது. நான் விவரமா சொல்றேன், எனக்கு இந்த வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லன்னா நான் கெட்டுப்படுவேன் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முகூர்த்தம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு யாரு? பொண்ணை பத்தி கேட்க வேண்டியதுல, பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. ஆமா, கார் வாங்கி தர்றேன்றான், ஒரு ஸ்டீம் லான்ச் வாங்கி தர்றேன்றான், என்னென்னமோ வாங்கி தர்றேன்றான். வண்டலூர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் உள்ள நிலத்தை உண்மையில எழுதி வைக்கிறேன். ரொம்ப நல்லாதான் இருக்கு. என் கதி என்ன? ஒரு உன் கதி தான் அதோ கதி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கிருந்து ஓடியாந்து இங்க நின்னுகிட்டு பேசுறேன். நீ என்னடா போ போன்ற மனசு கேட்குதா? வா உள்ள போய் பேசுவோம். வாசமா பேசுவோம். போய் யார் பேசுறது? போட வழியா, போட வழியா, போட போட. எம் வீட்டுல புகுந்து எம் பண்ணுகிட்டு ஒருத்தன் பேசுறான். போவேன், நான் பெலி கொடுத்துறேன். உங்க தம்பிக்கு பரீட்சை கட்டுறதுக்கு 200 ரூபா கடை வாங்கத்தானே போனீங்க? அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மனசு கவர்னாயா கலங்கினான். 200 ரூபா இல்லாத கொடுமையினால ஒருத்தன் பிஏ படிக்க முடியாம போறதா அப்படின்னு என்னத்தையும் பண்ணி பணம் கொண்டு வந்திருக்காயா? வெட்டு. ஏன்னா வலுவில தர்மம் பண்ண வந்தால அவனை வாழமரத்தை வெட்டுற மாதிரி வெட்டு. வெட்டு. நம்ம காதல் தெய்வீக காதல். மன்னிச்சுங்கய்யா, தெரியாம உங்க தப்பா நினைச்சிட்டீங்க. என்னடா கதைய மாறுது, நினைச்சா வயிறு எரியுது. இந்தாலும் தம்பி படிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடமான வச்சு பணம் கொண்டு வந்தீங்க, அதை புரிஞ்சுக்காம இந்தாலும் உன் அருவால் எடுத்து வெட்ட வந்தான். அந்த ஆளு பொண்ணோட பேச வந்தியா? மன்னிச்சுங்கய்யா, என்ன வெட்டுறதுக்கு வந்தேன்னா அவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நினைச்சுக்கிட்டியா? தருமன் செஞ்சவளை எவன விட்டாங்க இந்த நாட்டுல? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சுட்டு வந்தேன், என்ன வெட்ட வந்துட்டியா? வெட்டு. கல்வி வளரட்டும், காதல் வளரட்டும். பயப்படாத, நான் பொம்பளை பார்த்துட்டு இழிக்கிற பச்சை பயன் நினைச்சுக்காத. என்ன லட்சக்கணக்கான பொண்ணுங்க என்ன பார்த்து சிக்னல் அடிக்குது, திரும்பி கூட பார்த்ததில்ல. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஆண்டவன் பார்த்தா நமக்கு கால ரொம்ப நன்றி. எனக்கு எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதா இருந்தா பணத்தை வாரி வாரி கொடுத்தேன். அதுக்காக அவளை பணம் கொடுத்தேன். அதுக்காக அவளை பணம் கொடுத்தேன். ஆண்டா
என்னடா பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டு? தர்மம் தலகாக்கம், நான் இந்த ஐடியா பண்ணாட்டா அவன் வந்த வேகத்துக்கு உன் தலையை கட் பண்ணிருப்பான். தர்மமா? ஆமா. இப்ப செஞ்சது தர்மம் அடா. வேற என்ன? இது என்ன? இதையும் சுத்தப்படும். வாடா, தர்மத்துல வேற கமிஷன் அடிக்கிறீங்களாடா. வேண்டாடே, ஆம்பளை பசங்க படிக்கிறதுக்காக அவ்வளவு பணம் கொடுக்கறது வேற, அப்புறம் அந்த பசங்க கண்ட கட்சியில சேர்ந்துக்கிட்டு நம்மளே திருத்துவான். அது தெரியல, பொம்பளைங்க படிச்சாலும் பரவாயில்ல. என்ன செல்லிங் தெரியாது, நானே ஜாலியா இருக்கும் போது நீ என்ன ஃபீல் பண்ற? ஜாலியாரப்பா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் வர்றேன். பத்திரமா பாத்துங்கடா. நீ போய் உன் வேலையை கவனி, வாங்கடா நம்ம ஜாலியா போலாம். எல்லாம் ஃப்ராட், அயோக்கியதா. இந்த உலகத்துல எவன நம்புறதுனே புரியல. பாத்தா போனா பாஞ்சா புலியா இருக்காங்க. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? நான் ஏண்டி ஊரை பத்தி பேசுறேன்? என் முட்டாள்தனத்தை பத்தி பேசவே எனக்கு டைம் கிடையாது. விஷயத்தை சொல்லுங்க. நம்ம வீட்டுல வாடகை இருக்கு பாரு குமரன். தங்கமான பிள்ளையாச்சு. அஜய் குமார் நீ ஒண்ணு தங்கமான பிள்ளையா? என்ன பண்ணாங்க? கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல? போய் சுத்த போய். மூடி வாய. எவ்வளவு பேர் போய் சொல்லி ஏமாத்திருக்கான், அவன் சும்மா விடுது. என்ன பண்ண போறீங்க? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி 5 வருஷம் 5 இயர்ஸ் தண்டனை. ஐயோ வேண்டாம் போலீஸ்ல. வேணும்னா நீங்களே அவனை நேர்ல கூப்பிட்டு கண்டிக்கணும். நான் என்னத்த கண்டிக்கிறது? நீயே கூப்பிட்டு கேளு. நான் என்ன கேக்குறது? என்ன என்ன சொல்ல ஒரு கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்சள் கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியும் போது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர், இனி தெரியுமா? புது பாதை காட்டி
இளந்தென்றல் காற்றும் வளர்க்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையே, சுவையூறும் பாலும் கனிச்சாரும் கொண்டு தனியே நீ வருகின்ற நிலையே. உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, அது முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, அது முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? இவர்தாங்க மாப்பிள்ளைங்க. பேரு பன்னீர்கையன். பன்னீர்கையனா? கார் விபத்துல கை போயிடுச்சுங்க. தெரிஞ்சது தானே. கொஞ்சம் இருங்க. பார்வதி, பார்வதி. என்னப்பா போய் குருட்டு பொண்ண கட்டிக்க சொல்றீங்களே? இட்டு சின்ன ராஸ்கல். குருட்டு பொண்ணா இங்க என்னடா வாழுது? எதிர்த்து பேசுன காலையும் நொண்டி ஆக்கிடுவேன். மூச்சு விட கூடாது. மூச்சு எல்லாம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. உட்கார வைங்க. சீக்கிரம் ஆகும். பொண்ணு வருதுங்க. வருது, வருது. மெதுவா வரட்டும். அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் பேசிக்கோ. என்னங்க அது? கல்யாண செலவுக்காக நீங்க செலவழிக்க வேண்டாம். சந்தோஷம். எல்லாம் சேர்த்து மொத்தமா 10,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்தீங்கன்னா போதும். ஐயோ என்னங்க இது திடீர்னு? என்ன பொண்ணு குருடி ஆனதுனால நீங்களே இதை பத்தி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க வாயே துறக்கல, நான் கேட்டுட்டேன். கேட்கறதுலயும் ஒரு நியாயம் வேணாமா? ஐயா என்னால முடிஞ்ச தொகையை கொடுக்க தயாரா இருக்கேன். பணத்துக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாங்க. உங்களை காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, எனக்காக நீங்க இன்னொருத்தர் காலில் போய் விடுறீங்களாப்பா? வேற என்னமா பண்ண சொல்றேன்? நல்லா இருக்கிற பெண்ணை பெற்றவங்களே 4 பேர் காலில் விழுந்து கல்யாணத்தை முடிக்கிறாங்க. குருட்டு பெண்ணை பெற்றிருக்கிறேனே, காலில் விழாம என்ன பண்ண சொல்ற? விழுங்கப்பா, எல்லாருக்காகவும் போய் விழுங்க. பிறந்தது பொண்ணு, அதுவும் குருடின்னு தெரிஞ்சிருந்தும் என் கழுத்தை நெரிச்சு கொல்லாம கல்யாண வயசு வரைக்கும் என்ன வளர்த்தீங்களே, அந்த குற்றத்துக்கு நீங்க விழுந்ததாப்பா தீரணும். ஆனா இந்த மாதிரி பணவெறி பிடிச்ச பதறங்க காலில் மட்டும் விழாதீங்க. கை மட்டுமல்ல, காலு நுண்டியா இருந்தாலும் சரி, இறக்க உணர்த்தி இருந்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா அவன் கால போய் விழுங்கப்பா. இல்ல நீங்க மறுபிறவி எடுத்தா ஒரு குருட்டு பொண்ணு உங்களுக்கு பிறக்கப்படாதுன்னு ஆண்டவன் கால தினசரி போய் விழுங்கப்பா. கண்ணீரை விட்டு கதறிங்க. தப்பு செய்துட்டேம்மா, இனிமே உன் கல்யாண பேச்சு நான் எடுக்கிறதே இல்லப்பா. யாருக்குங்க தம்பி? குமரனுக்கு வந்திருக்கு. நம்ம தாண்டி மறுபடியும் ஏதாவது கலாட்டம் பண்ணிருக்காளோ என்னமோ. குமரா, தண்ணி வந்திருக்கப்பா. வெதர் சீரியஸ், நாட் இமீடியட். அம்மா சாண்டி, பெரிய நேற்று சொல்லு. தம்பி ஏன்பா கவலைப்படுற? சீரியஸ்லாம் வந்திருக்கு. வா, எல்லாரும் சேர்ந்து போவோம். என்ன பண்றது அண்ணா? என் படிப்புக்காக உன் வாழ்வையே பறி கொடுத்துட்டேன் அண்ணா. மகிழ்ச்சி என்ன? அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாது. நான் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவேன் அண்ணா. அது போதுங்க எனக்கு, அது போதுங்க. அது மட்டுமல்ல, உங்க தம்பிக்கு சர்க்கார் இலாக்காவில் ஒரு நல்ல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க இவங்க சென்னையில் ஒரு பெரிய வக்கீல். இவங்க வீட்டுல தான் நான் தங்கியிருக்கேன். என் படிப்புக்கான எல்லா உதவிகளும் இவங்க தான் செய்யறாங்க. இவதான் எங்க பொண்ணு. உங்க தம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஏன் அப்படி பாக்குறேன்? கடைசி வினாடி வர எனக்கு ஒரு மகாருக்காங்கிறத நான் நினைக்கவே இல்லையே. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு
கனவுல கூட சிந்திக்கல. இப்போ என் பொண்ணை அனாதைய விட்டுட்டு போறேன், அனாதைய விட்டுட்டு போறேன். அண்ணா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அஞ்சலிக்கு நான் கல்யாணத்தை வைக்க மாட்டேன்னா? அஞ்சலிக்கு நீ கல்யாணம் செய்து விட்டுறியா? உன் மேல ஆணையா சொல்றேன்னா, அஞ்சலிக்கு கல்யாணமான பிறகுதான் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன். அவளை கண்களும் காமக்கா பத்துவேன். என்னன்னா இப்படி எல்லாம் கேட்கிறேன். அஞ்சலியுடைய வாழ்வு தான் இனிமே என்னுடைய வாழ்வு. அஞ்சலா, நீ வந்த அவருக்கு தகப்பன், நீ வந்த அவருக்கு சகலம். என்னப்பா காசிலிங்கம் காமனேரா, என்ன ஊரெல்லாம் தேடிதான் இருப்போ? நீங்க ஏன் சார் என்ன தேடுறீங்க? சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுல இருப்பேன், மற்ற நேரம் ஆபீஸ் நமக்கு இங்கதான் வேலை. வேற என்ன ஆடுகள்? நீங்க இங்கேயே வந்து பாருங்க. சரிங்க, சாப்பாடு அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பியிருக்கிறேன். எப்ப வருவீங்கன்றத உடனே லெட்டர் எழுதுங்க. இப்படிக்கு மல்லிகா பைத்தியக்காரி வரணுமா? வேலை இல்லை இல்லை எனக்கு. ஆடுங்கடா. என்ன உங்களுக்கு எங்க இருந்தேன்னா அடிக்கடி பணம் வருது, அந்த பிசினஸை கொஞ்சம் கை காமிச்சு விட்டீங்களா, நான் பொழைச்சுக்குவேன் பாரு. ஒரு வழியா உங்க அண்ணனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் குறையில்லாம செய்து முடிச்சாச்சு. நாங்க இன்னைக்கு பட்டம் புறப்படுறதா இருக்கு. நீ எப்போ வர்ற உங்களுக்கு தெரியாது இல்லை. என்னுடைய சிந்தனையெல்லாம் இப்ப அஞ்சரை. அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சதுக்கு பிறகுதான்களே என்னை பத்தி நான் யோசிக்க முடியும். நான் அதை தான் இப்ப சொல்ல வந்தேன். அவன் மனசுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நீ பட்டத்துக்கு வா. ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நாள்ல நானே முடிச்சு வைக்கிறேன். இதை பார்க்கும்ரா, அஞ்சலிக்கு மாப்பிள்ளைய பார்க்கணுன்ற ஒரே ஒரு கவலையை தவிர வேற எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். சரி, தைரியமா இருக்கு. சாந்தி, கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா? ஏமா 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 ஏமா.
ஓடுகின்ற உங்களது கண்ணாலே, நாடறிய உண்ணாகும் முன்னாலே, தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே. ஜாடை காட்டி ஆசை மூட்டி, ஜாடை காட்டி ஆசை மூட்டி, சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்கள் நெஞ்சு தாக்கலாமா? உள்ள நிலை தெரிஞ்சும் இந்த கேள்வி கேட்கலாமா? ஏமா 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 ஏமா. நீ பாட்டுக்கு உடும்புப்படியா பேசினதே பேசிக்கிட்டு இருக்கிறியே,
முடிச்சுட்டு போறதுன்னு வந்திருக்கியா? கல்யாணம்னா என்ன? உங்க அண்ணன் பொண்ணு மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? இல்லைங்க, உங்க பையனும் ரொம்ப ஆசைப்படுறாரு. எவன் சொன்னான்? நானே கண்ணால பாத்தனுங்க, நல்லா விசாரிச்சேன். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அசைக்க முடியாத உறுதியில் இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கங்க. இந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்ன அளவுக்கு சரிதான், சந்தோஷம். அந்த காலி பயல பேசிக்கிற விதத்துல பேசிக்கிறேன். என்னங்க? என்ன? பார்த்து வரக்கூடாது. மன்னிச்சுக்கங்க, நீங்க யாரு? பரவாயில்ல, நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன். தம்பி, என் சம்சாரம் என்ன சொல்றான்னு கேட்டா, தான் செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறான். இவ்வளவு கடுமையா பேசினா எப்படி? நாங்க ஏழைங்கிறதுனால யோசிக்கிறீங்களா? அம்மா, நான் பிஏ வரையில படிச்சிருக்கேன். என் உழைப்பு ஊதியம் எல்லாமே எங்க அண்ணன் மகளுக்காக. நீங்க எவ்வளவு சீர்வரிசை கேட்டாலும் சரி, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுக்க நான் முயற்சி பண்றேன். எனக்கு கொஞ்சம் கூட அனுபவம் இல்லைங்க, இது சம்பந்தமா எப்படி பேசுறதுனே தெரியல. நீங்க தாங்க எப்படியாவது. பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க, எப்படியாவது தயவு பண்ணுங்க. நான் நினைச்சது நடக்கணும். நீ நினைச்சது நடக்கணும்னா அவன் நினைச்சது நடக்கணுமா? என்னங்க அது? என்னது? வேற ஒண்ணும் இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. எங்கிட்டயா இருக்குது? முதல்ல சொல்லிருக்க கூடாதுல்ல. என்ன பத்தி யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி, எதையும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். எப்படியாவது எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். அப்படின்னா நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா? வந்து நீ ஒண்ணு அளவெல்லாம் கரெக்டா கொடுத்து வந்தேன். சார், வாப்பா டெய்லர் வா. என்ன அதுக்குள்ள வச்சுட்ட? இல்லைங்க, மேஜ மேல துணியை வச்சிருந்தேன். நம்ம கடைப்பையன் சூட்டோட அயன் பாக்ஸ் எடுத்து துணி மேல வச்சுட்டாங்க. அடடா, எல்லாம் துணியும் அறிஞ்சு போச்சு. இல்லைங்க, மாப்பிள்ள ஷர்ட் துணி மட்டும்தான். எங்க இத பாருங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. சரி சரி, எடுத்து பாப்பா, நான் அப்புறம் வந்து பேசுறேன். உங்களுக்கு ஆயிரத்து நூறு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். முடியாது. மனசால நினைக்க முடியாத பெரிய தவற நான் செய்திருக்கிறேன். இதான் சின்ன பிள்ளைங்கிறது. என்னங்கிறது படிச்சேன்னு சொல்லப்பா, எதுவா இருந்தாலும் சரிப்படுத்திடலாம். அப்படி இருந்தா நம்ம மீறி நடந்து போகுது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை என்ன மீறித்தான் அது நடந்து போச்சு. சாந்திய நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு அந்த காசரிங்கத்துக்கு ஒரு குருட்டு தங்க இருக்கா. அந்த குருட்டு பெண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அஞ்சலைய காசலிங்கத்துக்கு மனம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சர்ம சங்கடமான நிலைமைதான். சரி, இது விஷயமா நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நீங்களே கேட்கறீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா, எங்க அண்ணன் இந்த உலகத்தை விட்டு போற கடைசி நேரத்துல என் மகள் சாந்திய உன் தம்பிக்குத்தான் கொடுக்க போறேன்னு நீங்க சொன்னவுடனே தான் பெற்றெடுத்த மகள் அஞ்சலைய பார்த்து பார்த்து அழுதாரு. அவளோட எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு இயங்கினாரு. என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பையா?
அவளை கண்கலங்காம காப்பாத்துறையான்னு என்னை பார்த்து திரும்ப திரும்ப கேட்டாரு. அஞ்சலைக்கு கல்யாணமான பிறகுதான் என் கல்யாணம் நடக்கும்னு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். அந்த சத்தியத்தை மீற சொல்றீங்களா? நன்றியை கொல்ல சொல்றீங்களா? எனக்காக தன் வாழ்வையே பலி கொடுத்து எங்க அண்ணன் மகளை கண்கலங்க விட சொல்றீங்களா? சொல்லுங்க, என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன முடிவு செய்வீங்க? குமரா, இந்த விஷயத்துல நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிற நீயே என்ன செய்யறதுன்னு புரியாம இன்னொருத்தர் முடிவு கேட்கும் போது உன்னை நானா கற்பனை பண்ணிக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் எப்படி பார்ப்பேன் சொல்ல முடியும்? சரி, என்ன மறந்துருங்க, எங்க அண்ணன் ஸ்தானத்திலிருந்து பதில் சொல்லுங்க. பார்வை இழந்த பெண்ணை வெறுத்துட்டு சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அஞ்சலைய கண்கலங்க விட்டுட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க அண்ணனா இருந்து சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? துரோகியம் தான் சொல்லுவேன். அப்ப என்ன துரோகியாக்க விரும்புறீங்களா? உங்க பெண்ணுக்கு ஒரு துரோகிய மாப்பிள்ளையாக்க நீங்க சம்மதிக்கிறீங்களா? இல்ல தம்பி, இல்ல. யாகம் நிறைஞ்ச உங்க முடிவு வரவேற்கிற தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அந்த பொண்ணுக்கு யார் சமாதானம் சொல்ல முடியும்? தயவு செய்து அந்த பொறுப்பையாவது சரிவர நிறைவேற்றிட்டு போ. முகபாவம் ஒத்துழைக்கலையே சாந்தி. குழந்தை உள்ளம் படைச்ச உன் பக்கத்துல நெருங்குற தகுதியை கூட நான் இழந்துட்டேன் சாந்தி. அப்படி சொல்லாதீங்க. அந்த குருட்டு பெண்ணை வெறுத்துட்டு என்ன மறந்திருந்தீங்கன்னா எனக்கு கணவர் ஸ்தானத்துலதான் இருப்பீங்க. அப்போ ஒரு சுயநலக்காரரைத்தானே மணந்து கொண்டோங்கிற அதிருப்தி தான் என் உள்ளத்துல நிறைஞ்சிருக்கும். இப்போ மனப்பூர்வமா விரும்புற என்ன விட்டுட்டு ஒரு குருட்டு பெண்ணுக்கு வாழ்வு தரப்போற நீங்க நான் வணங்கும் தெய்வஸ்தானத்தை எட்டி பிடித்தீங்க. அந்த தெய்வத்தோடு வாழும் பாக்கியத்தை இழந்துட்டனே தவிர வணங்குற உரிமை அடைஞ்சிட்டு அது போவே எனக்கு. போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆமாண்டா,
எனக்கு கல்யாணம்ங்கற வார்த்தையை விட இவங்க சொல்றது எவ்வளவோ மேல இருக்கு. அந்த புண்ணியத்தை நீயே கட்டிக்கன்னா என்னை கொன்னிடு, கொன்னிடுண்ணா. அந்த பொண்ணை கட்டி போடுறதுனால நமக்கு என்ன லாஸ்? நோ லாஸ் ஃபாதர். மொழாடிக்க சொல்லு கட்டி போடுறேன். அம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்கம்மா. எனக்கு எதுக்கம்மா கல்யாணம்? என்னம்மா அப்படி கேக்குற? உன் மாப்பிள்ள நல்ல அழக, ரொம்ப படிச்சவரு, நல்ல குணமுள்ளவரு. அப்பேற்பட்ட நல்ல மனிதருக்கு குருடியான என்னால என்ன பணிவிட செய்ய முடியும்? அவருக்கு நான் தொல்லையா தானே இருக்கணும்? அவர் அப்படி நினைக்கல. கண்ணில்லாத உனக்கு அவர் கண்ணா விளங்குவார். சுருக்கமா சொன்னா, நானும் உங்க அப்பாவும் செய்த தவத்தினாலதான் அப்பேற்பட்ட மாப்பிள்ளை கையால உனக்கு தாலி கட்ட போறாரு. உனக்கு கூட கல்யாணம் நடக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களே கட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சது.
அப்படிங்களா? என்ன ஒப்பிடுங்களா? இப்படி ஏதாவது ஆபத்து வரணும் பயந்துதானே சமையல் இருந்து சகல கர்மங்களை நானே செய்து தொலைக்கிறேன். குருடைய கல்யாணம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு பழுது அடி வைக்கலாம் எப்படி எல்லாம் செய்யறேன்? உன் யார் இதெல்லாம் செய்ய சொன்ன? வெளியில இருந்த கட்டப்ப நான் ஏன் உள்ள போட்டேன்? தவறா நினைக்காதீங்க. வெளியில மழை போல பனி பெய்யுது, உங்க உடம்பு கொத்துக்காதேன்னு தான் கொண்டு வந்து உள்ள போட்டேன். ஆஹா, என் உடம்ப பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் எந்த நிமிஷத்திலையும் மரணத்தை எதிர்பார்த்து இந்த பெரும் வாழ்க்கை இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாழ்க்கையா இது? கொடுமடாப்பா கொடுமை. அழுகிறியப்பா? எதுக்காக அழுகிறேன்? இங்கதான் வாழ்க்கை அழுதுட்டு இருக்க, நீ வேற அழுது தொலைக்கணுமா? அழகணும்னா உங்க அம்மா வீட்டுல போய் அழுது. போ அம்மா வீட்டுக்கு. அவங்களுக்கு பாரம் குறைஞ்சா போதும்னு தானே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வெளியே அனுப்புனாங்க. இங்கயாவது நான் அழுதா ஏன் அழுகிறேன்னு நீங்க கேக்குறீங்க. அங்க கேக்கறதுக்கு கூட நாதி இல்லைங்களே. சரி, எங்கே போக வேண்டாம், இங்கே இரு. இந்த பாரு, எனக்கு பணிவிட செய்யணுங்கிற ஆர்வத்துல ஏதாவது தப்பா பண்ணிட்டு அவதிப்படுற பாரு, அதை மட்டும் விட்டுட்டு. அது ஊட்டில கடைசியில வந்துச்சடா, அதுக்கு மேல குதிரையே காணும். குளிர் சாகும் இல்ல போல. என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கே நேரம்? நம்ம போகும்போதே பாத்துட்டு போக கூடாது. 2:30 ஃபர்ஸ்ட் மீட்டிங். டிக்கெட் எல்லாம் போறதுக்கு வாங்கி வச்சுட்டேன். போறதுக்கு மட்டுமா வாங்கினேன்? ஆமா. உங்கடையா ரேஸுக்கு போறவன் வர்றதுக்கு சேர்த்து வாங்கடா. எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ. இது இந்த ஆர்ந்து இருக்க, இத ஹைதராபாத்ல அடிபட்டு அடிக்க, அதனால அது மேல ஒண்ணுமே. அப்ப வேற பண்டிகாரன் காத்தி போ. அடப்பாவி அடப்பாவி, என்னடி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா திரிஞ்சிடுவான்னு சொன்னேன். இப்போ நாம ரெண்டு பேரும் அழகு போதாம இந்த குழந்தைய அழும்படி ஏற்பட்டு. நீங்க என்னங்க, நீங்க கல்யாணம் ஆகி இந்த புள்ள கிட்ட அவன் என்ன ஆசையா இருந்தா? என் கதையெல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு நினைச்சேன், திடீர்னு இப்படி மாறிட்டானே. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு கோச்சுக்கிறாரு. அவர்கிட்ட எந்த நேரத்துல எப்படி பழகுறதுன்னே புரியல. என்னம்மா திடீர்னு சிரிக்கிறானா? திடீர்னு கோபிக்கிறானா? ஆமா மாமா. திடீர்னு அழுகுறானோ? அவன் அழுகிறான், நம்ம தான் அழுகிறான் திடீர் திடீர்னு. அப்ப சரி, புரிஞ்சு போச்சு. என்ன அவன் செய்யற குறும்புத்தனத்தை பார்த்தா மனுஷன் செய்யறாப்புல இல்ல, என்னமோ பெற்றிருக்குது. இதுக்கு சரியான பரிகாரம் தேட வேண்டியது. பாத்துருவோம். யாரு? நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். உங்க வீட்டுக்காரங்கம்மா வேலைக்கு போயிருக்காரு. அப்படியா? என்ன வேலை செய்யறாரு? ஏதோ விவசாய ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை பாக்குறதாக சொன்னாங்க. ஆமா, நீங்க யாரு? அவர் மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது எங்க வீட்டுலதான் தங்கியிருந்தாரு. ஓ அப்படியா? ஏமா ஏன் என்ன? ஒண்ணுமில்ல, அவர் இல்லாத நேரத்துல வந்திருக்கீங்க. உங்களுக்கு மரியாதை எப்படி பண்றதுன்னு அதுக்கல்ல. பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளிக்கமா உட்காரு. என் நிலைமைய பாத்தீங்களா? என்னம்மா? விருந்தாளியா வர்றவங்களை கூட நான் வேலை செய்ய வைக்க வேண்டியிருக்கு. அடட, இதை நான் ஏன் வேறு மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆமா, நீ தனியாவா இருக்க? அரண்மனையில பிறந்தாலும் அதிர்ஷ்ட கட்டிங்க என்னைக்குமே அனாதிங்க தாரு. என்னம்மா இப்படி சொல்றேன்? இந்த உலகத்துல உன்னை விட ஒரு அதிர்ஷ்டக்காரி பிறக்க முடியுமா? எந்த பெண்ணுக்குமே கிடைக்க முடியாத புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கிறாரு. அம்மா, அப்பேற்பட்ட உத்தமர் எனக்கு கிடைச்சிருந்தா என்னால அவருக்கு எந்தவித பணிவிடையும் செய்ய முடியலையே. வாழ்க்கையில கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லக்கா. அந்த நிம்மதியை எப்படி உண்டு பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு கால் நான் இறந்து போன அந்த நிம்மதி அவருக்கு ஏற்படுமோ என்னவோ. இவ்வளவு பெரிய முடிவுக்கு வர்றது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஏமா, தாம இருந்து சாதிக்க முடியாத காரியத்தை இறந்தா சாதிக்க போறோம்? இல்லக்கா, நிச்சயமா அந்த வழியிலே தான் முடியும். நான் ஏன் சொல்றேன்னா, அவர் மனசு வேற யாரையோ நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கார். சாந்தி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுன்னு எத்தனையோ இரவு தூக்கத்துல உளறிக்கிட்டே இருக்க. நான் இறந்த பிறகாவது அவர் நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டுமே. பெண்கள் கழக நான் வேற என்னக்கா பண்றது? நான் சொல்றபடி நடந்துகிட்டேன்னா
அவர் மனசு நிச்சயமே உன் பக்கம் திருப்ப முடியும். எப்படி அக்கா? எழுந்திரமா சொல்றேன். அமுதா, உன் இப்ப எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கம்மா. அப்படியா அக்கா? அவர் வர்றார் போல இருக்கேன். அலங்காரம் அலங்காரம் ஆடம்பரம் இதை வச்சு புருஷன மயக்க நினைக்கிறது குடும்ப பெண்களுக்காக இல்ல. சித்தி படுத்து பேசாம.
விருந்தாளியா வந்தவங்க வேலைக்காரியா மாறலாமா? இட்ட வேலையை செய்யறவ வேலைக்காரி, தான் தொட்ட காரியத்தை சாதிக்கிறவளுக்கு பேர் என்ன தெரியுமா? சாமர்த்தியக்காரி. நீ தொட்டது சுலங்கம், உன் கைப்பட்டது விளங்கும். என்ன பாராட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு தனியா வீட்டுல விட்டுட்டு போறீங்களே, ஒரு வேலைக்காரி வைக்க கூடாது? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? நேற்று வரையில் நான் மனுஷனாவே இல்லை. உன்னுடைய அறிவுரைகளை கேட்ட பிறகுதான் என்னுடைய குழப்பமெல்லாம் நீங்கி புது தெளிவுபட்டு. அது மட்டுமல்ல, சென்றது நீ மேலாதமூ. ஏன் நிறுத்த சொல்லு மூடரே? இனி அதனை சிந்திக்க ஒண்ணாது. இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை சின்ன முறை இசைத்துக் கொண்டு இன்று விளையாடி இன்புற்றிருப்பேன். யாரு? நீரும் உமது மனைவியும். புரியுதா? என்ன உனக்கு புரியுதா? குமுதாவுக்கு புரியும், உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். புரியுது சாந்தி. சாந்தி அக்கா, அக்கா நீங்கதான் சாந்தியா? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே, நீங்க மனித பிறவிதானா? குமுதா நான் தவறு செய்துட்டம்மா, நான் இங்க வரணும்னு வரல. வேடம் தாங்கல்ல பறவைகள் சரணாலயத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே உங்க வீடு கண்ணனப்பட்டு உங்களை எல்லாம் பார்க்கத்தாம நான் வந்தேன். நீங்க மட்டுமா வந்தீங்க? என் வாழ்க்கையின் இன்ப விளக்கையே கொண்டு வந்துட்டீங்களே அக்கா. உங்களை நான் என்ன சொல்லுவேன்? நீங்க என் தெய்வம், என் தெய்வம். நீங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும். வரம்மா நான் வர்றேன். ஓம் காளி நீலினி பயங்கரி சங்கரி உபகாரி தீயவர்க்க அபகாரி. பவானி இவனை கொஞ்சம் கவனி. ஐயா உங்க பையனுக்கு திடீர் திடீர்னு தானே குணம் மாறுது? ஆமாங்க. அப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடீர் திடீர்னு பதில் சொல்லி ஆகணும். தோஷத்துல பல தோஷம் உண்டு, உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டா? அது இல்லைன்னு தானுங்களே உங்களை கூப்பிட்டு இருக்குது. அப்ப உங்க பையனுக்கு ஜலதோஷம் உண்டா? அது மழை காலத்துல அவனுக்கு வருங்க. அது டாக்டர் கிட்ட காமிக்க வேண்டியது. பரதேசம் உண்டா? அவன் செய்யற கொடுமையை பார்த்து நாங்க தாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, குணதோஷம் தானுங்க. ஐயோ அந்த தோஷம் இந்த காரியத்தை செய்யாதே. இருங்க நம்ம பெரிய சாமி கிட்ட கேட்டு சொல்றேன். இது என்ன தோஷம், குணதோஷமா ஜலதோஷமா? ஐயோ இது என்ன தோஷம் சொல்லுங்களே. முகூர்த்த தோஷம். பாத்தீங்களா, பாத்தீங்களா, இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டின நேரம் சரியில்லை. இப்ப நல்ல நேரம் இன்னொரு தாலி கட்டி ஆகணும். அத்தை என்ன இதெல்லாம்? என்ன நீங்க எப்படி பயப்படுறீங்க? இது நல்ல நேரம், இந்த பொம்மையை விட்டு இன்னொரு தாலி கட்டிக்க சொல்ற வேற ஒண்ணும் இல்லை. அது பொம்மையாச்சுங்களே, தாலி கட்டுமா? இதென்ன நாஸ்திகளும் கேட்க வேண்டிய கேள்விகளிடம் கேட்கிறீர் பெரியவரே? நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. சாமி சொல்லுங்க பாருங்க. சுவாய் சுவாய் இந்த பொண்ணுக்கு யார் தாய் கட்டுறது? நீயே கட்டு. என்ன கட்ட சொல்றாங்க? ஓட்டுல தாலி கட்டுற சத்தம் கட்டு. யாரவன் அடிக்கடி குணம் மாறுதான், அதனால அவங்க அது பாக்குறதுக்காக வேண்டி என்ன வரவழைச்சாங்க. அதுதான் இங்க நடந்து. சொல்லு, என் காயத்துல அடிக்கிற என் ஆத்மாவை உன்னால தீண்ட முடியுமா? ஆத்மாவை நீர் நினைக்காது, நெருப்பு சுடாது. காயமே இது பொய்யடா சிவசிவா, வெறும் காற்றடைத்த பையடா நமச்சிவாயம். கேளு மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடாங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. கேளு மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. நமச்சிவாயம் நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைப்பு பார்த்து சொல்லடா. நீயும் பொய்யா நானும் பொய்யா நினைத்து பார்த்து சொல்லடா. உன் வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்கா செய்யடா. வாயும் பொய்யா வயிறும் பொய்யா வாதம் ஒழுங்கா செய்யடா.
சரக்கு 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 இருந்தாக விட்டுவிடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. சரக்கு இருந்தாக விட்டுவிடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. வாயும் பொய்தான், வயரும் பொய்தான், யாவும் பொய்யே தானடா. வாயும் பொய்தான், வயரும் பொய்தான், யாவும் பொய்யே தானடா. மாய உலகில் மயங்கும் மனிதா வம்புவாதம் ஏனடா. மாய உலகில் மயங்கும் மனிதா வம்புவாதம் ஏனடா. நமச்சிவாய சிவாய சிவாய, நமச்சிவாய சிவாய சிவாய, ஓ நமச்சிவாய சிவாய சிவாய, நமச்சிவாய சிவாய சிவாய. வாயம் வயரும் பொய் என்றாலே காயும் கனியும் எதற்கடா. வாயம் வயரும் பொய் என்றாலே காயும் கனியும் எதற்கடா. சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல்தி ஆன்சர் பண்ணடா. சாயம் வெளுத்து போகும் முன்னே ஜல்தி ஆன்சர் பண்ணடா. சரக்கு 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 இருந்தாக விட்டுவிடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. சரக்கு இருந்தாக விட்டுவிடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. காயும் கனியும் உடலை வளர்க்க கடவுள் படைத்த பொருளடாங்கப்பா. காயும் கனியும் உடலை வளர்க்க கடவுள் படைத்த பொருளடா. காளை போல பாய வேண்டாம் நீயும் சும்மா நில்லடா. காளை போல பாய வேண்டாம் நீயும் சும்மா நில்லடா. என்னையா இன்சல் பண்ற? ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடைய கேளடா. மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா. ஆளை பார்த்து காளை என்று அழைக்கும் இடைய கேளடா. மூளை இல்ல நீயும் இதை உன் முதுகில் வாங்கி கொள்ளடா. சரக்கு 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 இருந்தாக விட்டுவிடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. சரக்கு இருந்தா விட்டுவிடு, இல்லை சலாம் போட்டு ஓடிவிடு. நீயும் பொய்தான், நானும் பொய்தான், உனது வார்த்தை மெய்யடா. இந்த காயம் பொய்தான் அடிக்கும் எனது கையும் கூட பொய்யடா. நீயும் பொய்தான், நானும் பொய்தான், உனது வார்த்தை மெய்யடா. இந்த காயம் பொய்தான் அடிக்கும் எனது கையும் கூட பொய்யடா. கருதலை பயமாவே, உன்னை மனுஷனால திருத்த முடியலன்னு தெய்வத்தாலையாவது திருத்தலாம்னு பெரிய பூசாலிய கொண்டு வந்தா இந்த ரகல பண்ணி தெரிஞ்சு விட்டியே, இந்த பாவம் உன்னு விடுபாடா? இது உயரெல்லாம் இருக்கிற அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏயா, இது வரைக்கும் என் மேல எவனும் கை வச்சதில்ல. எப்ப நீ தொட ஆரம்பிச்சோ இந்த வீட்டுல இருக்க கூடாது. எனக்கா தோஷம் பிடிச்சிருக்கு? இந்த வீட்டுல ரெண்டு தோஷம், ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் வெளிப்படணும். வயசு வந்த பையனை அப்பா அடிச்சா என்ன ஆகும்னு மேல்நாட்டு அறிஞர் புத்தகம் எழுதியிருக்காயா மிஸ்டர் ஜான்ஸ் ப்ரூட்ஸ்? அதை படிச்சு பார். அடிச்சா என்ன? என்னம்மா இது, இன்னும் எத்தனை நாளுக்குமா இப்படி இந்த நிலையே இருக்க போற? நீ இப்படி இருக்கிறதுனால இந்த வீடே கலைந்து போய் கிடைக்கணுமா? வீல் படிச்சு முடிச்சதன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், படிச்சு முடிஞ்ச இப்போ வக்கீல் கோயிலுக்கு பிராக்டிஸ் பண்ண போறேன்ப்பா. கல்யாணம் செய்துட்டும் பிராக்டிஸ் பண்ணலாமே? புரிஞ்சிருந்தப்பா, கலைந்து போன என் மனசு இன்னும் ஒரு கட்டுக்கூட்டுக்கு வரல. இந்த பாருமா சாந்தி, நீ சதா குமரன் நினைக்கிறத விட அவன் செய்த தியாகத்தை ஒரு தடவை நினைச்சு பாருமா. இருந்து போன அண்ணன் மனசாந்திக்காக ஒரு குருட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உயிரோட இசை எங்க நிம்மதிக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதாம்மா? அப்பா சொல்லம்மா. எப்பமா சொல்ல போற? சொல்றேனே சாந்தி. Yeah.
வாழ்க்கையில நிரந்தர நிம்மதி ஏற்பட்டதை பத்தி எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடையுது. குமுதா, நான் உன்னை கேக்குறேன், பதில் சொல்வியா? பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். எதுக்காக பண்ணு தெரியுங்க? என்ன அது காலாகாலத்துல ஆரம்பிக்க வேணாம், அங்க கைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற வேணுமே. எங்கிட்ட சில்லற? நேத்துதான் ஜெயிச்ச 400 ரூபாய் கொண்டு வந்தாரு, அதுவும் சில்லறையா கொண்டு வந்தாரு. சும்மா கொடுங்க. எதுல ஜெயிச்சாரு? எதுல? இதுலதான். ஓஹோ, அதுக்காக தான் இப்போ கூப்பிட வந்திருக்கியா? இனிமே அவர் சேரிக்கிட்டு இந்த பக்கம் வந்த. ஆமா, ஜாகிரத, மரியாதை கெட்டு போகும். நிறுத்தம்மா, ரொம்ப மரியாதையை கண்டுட்டீங்க. நான் ஒருத்தன் இருக்கிறனாலதான் உங்க ஹஸ்பண்ட வெளியே விட்டு வச்சிட்டு இருக்கான், தெரியுமா? நான் இல்லைன்னா அந்த ஆள் பண்ற சட்டவிரோதமான காரியத்துக்கு உங்க ஹஸ்பண்ட பெண்ட் எடுத்து உள்ள தள்ளிருமா, தெரியுமா? யார பத்தி யாருக்கிட்ட பேச? அப்படிதான் செஞ்சுட்டாரு, சட்ட விரோதமா. அந்த ஆளு மனுஷனா பிறந்ததே சட்ட விரோதம். நான் இல்லாத என் பொண்டாட்டி வந்து தனியா என்னடா பேசிக்கிட்டு கண்டிக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட மான மரியாதை கிட்ட பேசலாம். உனக்கு மான போட்ட மரியாதை போட்ட எனக்கு நடக்கல. என் பொண்டாட்டி கிட்ட இன்னும் தனியா நின்று பேசுறா போச்சு. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என்ன பேசுறேன்? பேச வேண்டியது பேசலையா? பேச நடக்கிறது வாசலிங்கம். என்னையும் அடிச்சுட்டீங்க. ஒரு ரகசியம் எல்லாம் என் கையில இருக்கு, உன்னை நான் கவனித்துக்கிறேன். பெங்களூர் என்ன? நான் இல்லாத பையனடி அவங்கிட்ட பேச்சு. என்னடி ஈச்சர்ல கையடி? ஈச்சர்ல என்னடி அவங்கிட்ட பேச்சு? உனக்கு என்ன பேச்சு? அவன் யார? அவன் உங்க சிநேகிதம் தானுங்களே. யாருக்கு? உனக்க? இல்லைங்க, என்னோட வரும்போது எனக்கு சிநேகிதன், தனியா வரும்போது அவன் வில்லன் தானடி. அவன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? துப்பு கேச்சிய சிஇடி வேலை பார்க்கறியா? இல்லைங்க, நான் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒண்ணு செய்யலீங்க. அதெல்லாம் பேசல. ஆரம்பத்தில்
தெய்வம் பொறுக்காதா? தெய்வத்தையே கிண்டல் பண்றா? தெய்வம் பொறுக்காதா? இனிமே ஆம்பளை கிட்ட பேசுறியா? ஆம்பளை பார்த்தா பாப்பியா? குளிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடணும். ஆம்பளை உங்கட்ட ஓடுவியா? இல்ல ஓடுவியோ? ஓ என்னடா நின்னுகிட்டு போஸ்ட் கொடுக்கறான்? என்ன இங்க நடக்கிற திருவிளையாடெல்லாம் கேள்விப்பட்டு விசாரிச்சு போலான்ட்டு வந்தேன். விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. நான் கண்ணுக்கு நேரம் பாக்குறேன். பார்த்தல என்ன செய்ய போற? இனிமே நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய, கொஞ்சம் கொஞ்சமா கொள்றத விட ஒரே அடியா கொண்டு பொணத்தை என் கையில கொடுத்துரு. கொண்டு எரிச்சு நிம்மதியா இருக்கிறேன். போய் கொளுத்துறாவில உயிரோட எனக்கு என்ன? இன்னொன்னு கட்டி போடுறேன், அவ்வளவுதான். என்ன சொன்ன? இன்னொன்னு கட்டுவியா? நான் செத்ததுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. என்னடா பெரிய வீரம் மாதிரி பேசுறேன் கத்துறேன் பேசாதான் கத்துறேன். கத்து விட்டா என் வீட்டுல நான் கத்து விட்டா? நீ குப்பை மேட்டோட கட்டி பரவாயில்ல, என்னால முடியும். வேண்டாம், ஊர்ல நம்ம பத்தி நாலு பேர் கௌரவமா நினைச்சிட்டு இருக்காங்க, அதை காப்பாத்திக்கும். அது சரி, கௌரவம் எனக்கு இருக்கு. சரி, உனக்கு என்னடா கௌரவம்? உன் கௌரவம் தெரியாதா? உனக்கு போய் என் தங்கச்சிய குடுத்தேடா. யாரோ பட்டத்துக்காரி வீட்டுக்கு வந்துட்டு போற, அவளோட டூயிட் போறேன். என்ன சொன்ன? பெண்கள் குடியிருக்கிறக்கும் நீங்க யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. போவிடு போசித்தப்பா. என்ன ஆளிடே ஒண்ணும் இல்லையே, யாராவது செத்து போயிருப்பாங்களோ. காதலிங்கம் மணியார் ஒன்று நடுறதாங்க. அவதான் எழுதிருக்கா? காசுக்கு பதிலாக காகிதம் வருது இப்போ. காசிலிங்கத்துக்கு மல்லிகா எழுதியது அத்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் காசி அனுப்பல காசிலிங்கம்னு எழுதுற. நீ காட்டிய பாசம் பகல் வேஷம் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. நயவஞ்சகரே, நம்பிக்கை தோஷி, இனி நீர் என்னை தேடி வரமாட்டீர் என்பது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆகையால் நானே நேரில் புறப்பட்டு வரலாம் என்று. பெண்ல ஒரு முடிவு பார்க்க. என்னடி பாப்ப முடிவு? என்ன பாப்ப தலையை எடுத்துட்டு வந்த உடனே போடி பாடிவே? நீ மட்டும் வாங்க, ஒரு குத்து ஒரு உத ஒரு மிதி, அவ்வளவுதான், அவுட். பயமுறுத்துறா என்ன? அண்ணா அண்ணா, அந்த பட்டணத்துல இருந்து அந்த பொண்ணு உங்க தங்கச்சி விட்டு வந்துருக்கு. ஏன் கசிக்கிறீங்க குமுதா? நீ சொன்ன கதையெல்லாம் நான் இப்ப முன்னாடியே பாத்துட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கார என்ன செய்துட்டு இருக்காரு தெரியுமா? என்ன உங்க புடவை எல்லாம் பாருங்க அக்கா, இதெல்லாம் செய்ய வேண்டாம். நான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், அவர் கேட்க மாட்டேங்கிறார். செய்யட்டுமே, அவர் செய்யாம வேற யார் செய்வாங்க? என்னக்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? வேண்டான்னு போய் சொல்லுங்க. நான் வர்ற நேரத்துல மாத்திரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் எழுந்துட்டு இருக்கேன். மத்த நேரத்துக்கு நீங்களே பாத்தீங்க. இப்படி கேவலமா நடந்துக்கிறதுக்கு அப்பா உன்ன பிஏ படிக்க வச்சாரு? பிஏ படிச்சுட்டா போதுமாடி? உங்க பரம்பரை குணம் போதுமா? இந்த மானக்கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்தப்பா நான் தாண்டி ஒரிஜினல் தியாகி. உன் கால வேண்டு கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணோட தொடர்பு விட்டுரு. அந்த
என்னமா சொல்ற? நான் மட்டும் சொல்லப்பா, தெருவுக்கு தெருவு பேசாங்க. தெருவுக்கு தெருவு பேசலாம் பரவாயில்ல, வீட்டுக்கு வீடு என்ன கூப்பிட்டு சொல்றான். முச்சந்திக்கு முச்சந்தி மகாநாடு போட்டு பிராட்காஸ்ட் பண்றாயிரப்பா. ரத்தம் தெரிக்க முடியா பேசாத, உனக்கு மான உணர்ச்சி கூட இல்லையா? நம்ம பொட்டாட்டு மேல கை வைக்காத, கையை ஓட்டுற சித்தப்பா. அதிலும் குறுக்கு மலைய பக்கத்துல வச்சு வச்சு இன்னொருத்தி கூட கொஞ்சி போறாரு. மனசுல இறக்க உணர்ச்சி கூட இல்லாம போயிடுச்சு. அண்ணி என்ன பண்ணே, இறக்க உணர்ச்சி இல்லையா நான் கேக்குறேன். உன்னை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. தாய் தந்தையர மதிக்காத ஒரு சரதனையை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு பிறவி குருடிய உன் சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு நீயா இறக்க உணர்ச்சிய பத்தி பேசுறேன்? எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட வேண்டாம்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியாமே. அந்த வார்த்தை உனக்கு மட்டும்தான் தெரியுமா? புருஷன் கேவலப்படுறதை பார்க்க சகிக்காத மனைவி நீ ஒருத்திதான் இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் குருடிதான், ஆனாலும் எனக்கு அந்த உணர்ச்சி உண்டு. எனக்கு என் புருஷன் உயர்ந்தவர், உத்தமர். இப்ப சொல்ற, இது எங்க குடும்பம், இதுல ஆயிரம் நடக்கும். நீங்க யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. போங்க வெளியே. கடவுள் ரெண்டு கண்ணும் தெரியாம செஞ்சுட்டான். ஆமா அண்ணா, கண்ணில்லாத எனக்கு தெரியும் உண்மையும் பரிசுத்தம். கண் படைச்ச உங்களுக்கு எல்லாம் தெரியலையேன்னுதான் ஆண்டவன் நொந்துக்கிறான். ஆண்டவன் நொந்துட்டான் எனக்கு என்ன, எனக்கு என்ன சொந்தமா? யாரோ பக்கத்துக்காரி அவளை போனா அந்த வீட்டுல வச்சுக்கிட்ட கொஞ்சலானே நம்ம தங்கச்சி வாழ்க்கை கட்டுப்படுமே வக்காலத்து வாங்கிட்டு வர்றேன். என் காலையே வர்றல்ல, நீ அண்ணன் எழுத்து பேசுற தங்கச்சி உருப்பிட்டதில்ல என்னைக்கா ஒரு நாளைக்கு கட்டுப்படுறேன். அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணனை எதிர்த்து பேசுற தங்கச்சின்னு சொன்னி. நீ என்ன தங்கச்சியாவா நினைச்சிருந்தே? நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உன் கையால எனக்கு ஒரு ரவிக்க துணியாவது எடுத்து கொடுத்திருப்பேன். அதெல்லாம் போகட்டும். என் கல்யாண விஷயமா பேச வந்த போது ஒரு குருடியின் வாழ்வுக்காக எம் வாழ்வை நாசம் பண்ணிக்கணுமான்னு கேட்டியேன். அந்த தங்கையின் மேல அன்னைக்கெல்லாம் இல்லாத பாசம் உங்களுக்கு இன்னைக்கு தானா வந்துடுச்சு? எங்கிருந்து நான் வந்தது, எங்கிருந்து வந்தது? தயார் பண்ணி வச்சுதான் போட்டிருக்காங்க. பேச வேண்டியது நான் இன்னும் பேசல. இது வரைக்கும் நீங்க செய்திருக்கிற பாவங்களை விட தல சிறந்த பாவமா இன்னைக்கு ஒண்ணு செய்திருக்கீங்க. களங்கம் இல்லாத தெய்வம், பூர்வ ஜென்ம தொடர்பான எனக்கு புதுவாழ் கொடுக்க வந்த புனிதவதி சாந்தி அக்காவை நீங்க கேவலமா பேசிட்டீங்களே, அந்த பாவத்தை மன்னிக்க ஆண்டவனான முடியாது. அண்ணா தயவு செய்து சாந்தி அக்காவின் பாதம் பட்ட மண்ணை எடுத்து நெத்தியில பூசிட்டு போங்க. உங்க அத்தனை பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைச்சிடும். உனக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து உங்க குடும்பத்துக்கே கெடுதல். எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட கெடுதலை பத்தி கூட நான் கலந்து இங்க வந்ததுனால களங்கம் இல்லாத உன் மேல இவ்வளவு பெரிய பழி ஏற்படக்கூடாது. நீ இங்க வர வேண்டாம் சாந்தி, உன்னுடைய நன்மையை முன்னிட்டாவது தயவு செய்து இங்க வரவே வேண்டாம். என்னங்க இது, உண்மை தெரியாத யாரோ சில பேர் உணர்றதுக்காக அக்காவை இங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்னக்கா இனிமே நீங்க இங்க வரமாட்டீங்களா? என்னங்க குமுதா வளர்த்து எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வாங்க. புது இடத்தையும் புது மனிதர்களையும் பார்க்கும் போது மனசுக்கே புது உணர்ச்சி ஏற்படும். போயிட்டு வாங்க குமுதா. குமுதா பெங்களூர் புறப்படலாம். இப்பதான் ட்ரெயின் புறப்படுறேன், வேற ட்ரெஸ் கூட இருக்குதான், அங்க ரெடிமேட்ல எடுத்துக்கலாம்னு வந்து நீ வந்து இருக்கிற இல்ல? எல்லாம் எனக்கு சரி, ட்ரெயின்ல ஒண்ணு முடிவு கட்டிட்டு போறதுதான் வந்திருக்கேன். நடு ரோட்ல வேண்டாம், உள்ள போய் பேசுவேன். இது வேற ஒரு போர் வச்சு விடு, நான் சும்மா வந்த நம்ம பெங்களூர் போய் பேசுவோம். பேசிக்கிறேன். அப்பா நினைச்ச உடனே வந்து நானும் கச்சா வேண்டிய ரொம்ப நாள் ஆச்சு. கண்டான் இரு கண்
என் பார்வை மறைந்தாலும் காணும் பகி தந்தார் கல்லிலே கலைவண்ணம் கண்டார் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகி தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டார் பல்லவர் கோல் கண்ட மல்லை கோல பாரெங்கும் கேடினும் ஊரொங்கும் இல்லை கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் பெண்ணோடு ஆனந்து செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கண்ணான இடம் தேடி வந்தோ கண்ணான இடம் தேடி வந்தோ என் கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வழி தந்தான் கல்லிலே தலைவண்ணம் கண்டான் பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் எண்ணிசை மேளம் முழங்க பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் கிண்ணிசை மேளம் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை போல அன்பே என் இதயத்தில் ஆடுகின்றாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கின்றேன் கண்ணே உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே கடல் பற்றி போனாலும் போகும் கடல் பற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையும் ஆசையும் பாராத நாளும் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வழி தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இப்பவே விழுந்துறாங்க எப்படி இருக்கு இடம் செலக்ட் பண்ண என்னென்னமோ கேள்வி கேட்கணும் நீ ஊரா இன்னைக்கு கேட்டு நம்ம கல்யாண ஏற்பாடு என்ன ஆச்சு நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கா நடந்து முடிஞ்சு போச்சா அது எப்படி முடியும் பொண்ணு இல்லாம ஏன் அஞ்சல பெண் இல்லையா தரவ அஞ்சல நீங்க தாலி கட்டிய மனைவி அப்படி ஒண்ணு யாரு கழுத்திலையும் கட்டலையே யார் சொன்னது உனக்கு இதெல்லாம் உங்க ஆறு சிநேகிதன் அந்தரங்க காரியதர்சி உங்க அற்பத்தனத்துல சரிபாதி செய்யறானே அந்த வெள்ளச்சாமி கிட்ட இருந்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் பத்த வச்சுட்டான் அவங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டியா வந்த தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக வந்தேனா கேக்குறேன் என்ன நயவஞ்சகமா ஏமா என் வாழ்வை நாசம் பண்ணிட்டு அத ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் பண்ண வந்துட்டியா அதனால எனக்கு பப்ளிசிட்டி தான் அதிகமாகும் எனக்கு ஒண்ணு வேல்யூ கம்மி ஆகாது நீ பொம்பளை உன் வாழ்க்கை கெட்டுடும் ஆம்பளை சிங்கம் எதுவும் செய்யலாம் நீ ஆம்பளைங்கிறத நம்பித்தான் நான் வீடு வாசல திறந்து வந்தேன் கூட்டை விட்டுட்டு என் பின்னால ஓடிவான்னு உனக்கு கெஞ்சி கூப்பிட்டேன் பேச்சில மயங்கன அது எல்லாரும் தான் மயங்கிருக்காங்க அது என் குத்தமா உன்னை நம்பி உள்ளதை எல்லாம் இடம் ஊரை சுத்தி களம்பட்டேன் எனக்காகவா நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் யாருக்காக மாசம் தவறி இருக்கும் ஆனால் மணி ஆட தவறி இருக்குமா அடி அனுப்பிச்சடி என் உடம்பு நல்லா இருக்கணும் உனக்கு அக்கறை இருந்துச்சு மாசம் மாசம் அனுப்பிச்சு அது எவனுக்கு தெரியும் போஸ்ட்மேன் ஒருத்தர தவிர உனக்கு மனசாட்சி இருக்கா மனசாட்சி ஒண்ணு இருக்கிறதுனால தாண்டி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் ஒரு கேள்வி கேட்டாக்க என்ன ஆகும் தெரியுமா நான் கேட்கறது பதில் சொல்லி அடி நீ நான் கேட்கறேன் நீ யாரு நீ நான் கேட்கறேன் நான் யார் பசங்க பொண்ணு பயங்கரி என்னன்னு சொல்லிருக்கேன் என்கிட்ட சொல்லிடா சத்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் சாகணும் அப்படின்னு எங்கிட்ட வாக்குறது வாங்கினேன்
என்னடி உன்னை விட்டு நான் செத்து வாழ்த்து தவறது உனக்கு வழக்கமா இருக்கும். வாழ்க்கையை சித்திரவதை செய்தேன். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் மகளை ஒரு பாழும் கிணத்துல தள்ளினேன். இப்ப ஒரு கொலை செய்திருக்கேன். இந்த வீடு விவகாரத்தை எல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. உண்மையை சொல்லுங்க. உண்மையாவது பொய்யாவது என்ன சாந்தி, நான் மீண்டு வந்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல இனிமே நான் யாருக்காக வாழணும்? அத்தா, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா இந்த கேள்வி கேக்குறீங்க? எனக்காக இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாரும் வாழ முடியும்?
இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த பெண்ணோட எதிர்காலத்தை நினைச்சாவது உண்மையை சொல்லுங்க. எல்லாருடைய எதிர்காலத்தையும் நினைச்சுதான் பண்றோம். இந்த கொலையை நான் தான் செய்தேன். கொலை நடந்த இடத்துல ஒரு குருட்டு பொண்ணு தான் இருந்தாங்கிற தைரியத்துல தான செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சாதிக்கிறீங்க. சட்டம், நீதிமன்றம், நீதியை பரிபாலிக்கக்கூடிய நீதிபதி, அத்தனை பேரையும் குருடர்களாக்கி நீங்க சொன்னதை சாதிக்கிறீங்களான்னு நான் பாக்குறேன். குமுதா, நீ வா. அப்பா, அப்பா, நீங்க போன காரியம் என்னாச்சு? அவரை விடுதலை செய்ய ஏதாவது வழி இருக்கா? வழி இருக்கோ இல்லையோ, இனிமே அதை பத்தி சிந்திக்க கூட என்னால முடியாதம்மா. சாந்தி, இப்ப அந்த கேஸ் செஷன்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வழக்குல சர்க்கார் தரப்புல குமரனுக்கு எதிரடியா வாதாடணும்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? மறுக்கிறது முறை இல்லையேம்மா. அப்பா, உங்க சட்ட ஞானத்துக்கும் வாக்கு வன்மைக்கும் குற்றமற்ற ஒரு நிரபராதி பலியாகணுமா? முடிவை பத்தி இப்ப எப்படிமா சொல்ல முடியும்? முடிவு எப்படியோ இருக்கட்டும், ஆனா குமரன் தான் கொலை செய்தாருன்னு உங்க வாயால சொல்ல போறீங்களா? அந்த வார்த்தையை சொல்ல உங்க மனசு இடம் கொடுக்குதா? எதை கொண்டு இப்படி கேட்கிற? அப்பா, அண்ணன் வார்த்தைக்காக ஒரு குருட்டு பெண்ணை மடந்த தியாகி அல்லவா அவர். அதுக்கு என்னம்மா செய்யறது? தகப்பன் வார்த்தைக்காக 14 வருஷம் அரசை துறந்த ராமன் கூட தியாகித்தான். அந்த தியாகி ராமன் தான் வாலியையும் ராவணனையும் கொலை செய்ததாக ராமாயணம் சொல்லுது. அப்பா, ராமன் கொலை செய்தது அக்கிரமக்காரர்களை. அதுவல்ல இப்போதுள்ள பிரச்சனை, கொலை செய்தது உண்டா இல்லையா அதுதான் கேள்வி. அவ அவ்வளவு தூரம் கெஞ்சிரா, நீங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களே. அந்த குமரனே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருந்தா நீங்க அவனை காப்பாத்தாமே இருப்பீங்க. சொல்லுங்கப்பா. சாந்தி, நீயும் பிஏபிஎல் படிச்சிருக்க, ஒன்னு சொல்ற ஞாபகம் இருக்கட்டும். சத்தியத்தை நிலநாட்டணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான் கோர்ட்டு வாசப்படியை மெதுக்கணுமே தவிர, அந்த இடத்துல பாச பந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தா அநியாயம் நம்ம வெற்றி கொண்டிடும். அது மட்டுமல்ல, ஒரு நிரபராதி குற்றவாளியாக்கி அவனை தண்டனை அடை செய்து விட்டார், அந்த இடத்திலும் அநியாயம் நம்மை வெற்றி கொள்ளத்தான் செய்யும் இல்லையா? மறுக்கல. ஆனால் இந்த வழக்குல சாட்சியங்களின் வலிமை, சட்டத்தின் அனுசரணை, இவை எல்லாமே குமரனுக்கு எதிராகத்தான் இருக்கு. அப்பா, அதே சாட்சி சட்டம் இரண்டையும் அவருக்கு ஆதரவாக திருப்ப முடியுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. எப்படிம்மா? நீங்க மட்டும் தவறா நினைக்க கூடாது. எந்த விஷயத்துல? குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பில நானே ஆஜராகி வழக்கு நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கே எதிராகவா? ஆமா. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இதை விட பெருமைப்பட எனக்கு வேற என்னமா கிடைக்க போகுது? சாந்தி, இந்த கேஸ்ல நான் வெற்றி அடைஞ்சா வக்கீலங்கிற முறையில எனக்கு பெருமை, நீ வெற்றி அடைஞ்சா உன்னை பெற்றெடுத்த தகப்பனுங்கிற முறையில எனக்கு பெருமை. அப்பா, எப்படி பார்த்தாலும் எனக்கு தாமா போக முயற்சி செய். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ டாடி. யுவர் ஆனர், ஜென்டில்மேன் ஆஃப் த ஜூரி, திஸ் இஸ் எ க்ளீன் கேஸ் ஆஃப் கோல்ட் பிளடட் ப்ரீமெடிடேட்டட் டெலிபரேட் மர்டர். குமரன் தான் குற்றவாளி என்பதை சந்தேகம் நிரூபிக்கும் ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியங்களை நீங்கள் கவனமாக கேட்டீர்கள். ஆனாலும் அந்த சாட்சியங்களின் சாராம்சத்தை சுருக்கமாக எடுத்துச் சொல்வது நல்லதென எண்ணுகிறேன். சென்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு எதிரி கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஒரு பெண்ணை மகாபலிபுரம் அழைத்துச் சென்று அங்கே கொலை செய்து விட்டார். மரணக்கூச்சல் கேட்டு அடுத்த கணமே அங்கு ஒருவர் அல்ல இருவர் சென்று பார்க்கையிலே அப்பெண் ரத்த வெள்ளத்திலே கிடக்க கொலை செய்து அடித்து கூட குறையாமல் எதிரி பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். இரண்டாவதாக, இக்காட்சியை கண்ட 2 மீனவர்களும் மின்னல் வேகத்தில் இன்ஸ்பெக்டர் ரங்கராஜன் வீட்டுக்கு சென்று விஷயத்தை சொல்ல, இன்ஸ்பெக்டர் வாயு வேகத்தில் தளத்தை அடைந்தவுடனே எதிரியை சுற்றி பெரும் கூட்டமே கூடியிருக்க எதிரி தப்பி ஓட முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பதை கண்டு உடனே கைது செய்து விட்டார். மூன்றாவதாக, பாறையிலே மோதி உருட்டுவிட்டு தான் கொன்றேன் என்று எதிரியே ஒப்புக்கொள்கிறார். பிரேத பரிசோதனை நடத்திய டாக்டர் தைரியத்தின் சாட்சியம் எதிரி சொன்னதையே உறுதிப்படுத்திவிட்டது. ஆகவே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஏற்ற தண்டனையை எதிரிக்கு வழங்கும்படி கணம் கோத்தார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் குமரன், சர்க்கார் தரப்பு வக்கீல் கூறும் ஆதாரங்களை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒப்புக்கொள்ளுகிறீரா, மறுக்கிறீரா? மறுக்க எனக்கு விருப்பமில்லை. உமக்கு விருப்பம் இல்லாவிட்டால் ஒரு வக்கீலை ஏற்பாடு செய்து மறுக்க நடத்தலாமே. எதற்காக? கொலை செய்தவனே நான் தானே, தண்டனைக்கு நான் தயாராக இருக்கிறேன். வக்கீலை ஏற்பாடு செய்யவோ வழக்காடவோ நான் விரும்பவில்லை. யுவரான, இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பிலே வாதாட என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். கணம் கோத்தார் அவர்களே, குற்றம் புரிந்த எனக்கே வழக்காட விருப்பமில்லை, தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இருக்கிறேன். இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று இவர் மனைவி விரும்புகிறார். அவர் என்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்கித்தான் நான் அனுமதி கேட்கிறேன். தாராளமாக அனுமதிக்கிறேன். கணம் கோத்தார் அவர்களே, ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியங்களை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்புகிறேன். ஏ இன்ஸ்பெக்டர் ரங்கராஜன்,
கொலை செய்யப்பட்ட பெண் யார்? தெரியாது. எந்த ஊர்? தெரியாது. என்ன பெயர்? தெரியாது. அவளுக்கும் எதிரிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருந்ததாக? என்னமோ வெளியாகவில்லை. அப்படி என்றால் வேண்டிய விசாரணைகளும் விளம்பரங்களும் செய்துவிட்டோம். ஆனால் கொலை உண்ட பெண்ணை தேடி உத்தார் உறவினர் எவருமே முன்வரவில்லை. அவளை ஒரு அனாதை என தீர்மானித்தோம். ஆகவே கொலை உண்ட பெண்ணை பற்றி இந்த நிமிஷம் வரை உமக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது இருக்கும் போது இவர்தான் அவளை கொலை செய்திருப்பார் என்பது எந்த காரணத்தை கொண்டு நீர் தீர்மானித்தீர்? தானே கொலை செய்ததாக எதிரியை ஒப்புக்கொண்ட காரணத்தால். அது மட்டுமல்ல, கொலை நடந்த இடத்திலிருந்து இரண்டு மீனவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு விட்டால் கொண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே புறப்பட்டு விட்டேன். சாதாரண உடையில் தான் போனீரோ? உத்தியோக உடை அணிந்து கொண்டுதான் புறப்பட்டேன். அணிந்து கொண்டு என்றால் மீனவர்கள் வந்து சொல்லிய பிறகு? ஆமா. எவ்வளவு நேரம் இருக்கும்? சுமார் 10 நிமிடங்கள் இருக்கலாம். கொலை நடந்த இடத்திற்கும் உமது வீட்டிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? 2 மைல் தூரம் இருக்கலாம். அந்த 2 மைல் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடந்தீர்? சுமார் 20 நிமிஷங்களில் கடந்திருப்பேன். உடை அணிந்து கொள்ள 10 நிமிஷம், அந்த இடத்திற்கு போய் சேர 20 நிமிஷம், ஆகவே 30 நிமிஷத்திற்கு பிறகுதான் நீர் எதிரியை கண்டிருக்கிறீர். ஆமா. உடனே கைது செய்தேன் என்று சொன்னீரே. நான் புறப்பட்ட நேரத்தை குறிப்பிட்டேன். நீர் எதிரியை பார்த்ததும் கைது செய்ததும் மீனவர்கள் வந்து உம்மிடம் சொல்லி அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்துதான் அல்லவா? ஆமா. ஏப்பா ரெண்டு பேரும் வந்தீங்க? கூப்பிட்டீங்களே? கூப்பிட்டா மட்டும் வாங்க. அது எப்படிங்க? அது சேர்ந்து போனோம், சேர்ந்து பார்த்தோம், சேர்ந்து வந்திருக்கிறோம், சேர்ந்துதான் சாக்கி சொல்லுவோம். உங்க ரெண்டு பேர்ல இடும்பங்கிறது யாரு? நான் தானுங்க. நீங்கண்ணா, அப்ப நீங்க போங்க. அம்மா செடிக்கையா ரொம்ப நல்ல மனுஷனா? நீ ஊக்கமா லெக்சர் பண்ணு, நான் இங்கனே இருக்கிறேன். போறியா? சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் முன்பாக. சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் நிஜம். நான் சொல்வதெல்லாம் நிஜம். நிஜம் தவிர பொய் ஒன்றும் இல்லை. நிஜம் தவிர பொய் ஒன்றும் இல்லை. கொலை நடந்த அன்னைக்கு நீ அந்த பக்கமா போறதா சொல்லிருக்கீங்க? நான் மட்டும் போனீங்களே, என் மச்சானும் கூட வந்தானே. அது சரிப்பா, அந்த வழியாக அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஐயோ, நாங்க வலைய அந்த பக்கம் தான் காயப்படுவோம், எடுக்கிறதுக்காக போனோம். போனவங்களா? திடீர்னு ஒரு பொம்பளை குரல் கேட்டுதுங்க. என்னங்க குத்தப்பட்ட காயம் ஒன்று இருப்பதாக டாக்டர் கூறுகிறார். அப்படியானால் குத்தப்பட்ட கத்தி எங்கே?
புத்திய மனிதன் யார் என்ற கேள்விகள் பிறந்து விட்டால் தங்கள் கட்சி பலகீனமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக மறுப்பி மறைத்து விட்டார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த விஷயத்தை மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை. சரீரம் உருண்டு வரும் போது கத்தியை போல் ஒரு கல்லு குத்திருந்தால் கத்தியை போல் எப்படி கல் இருக்க முடியும்? That's not the question. கத்தியை போல் ஒரு கல் இருந்தால் இருக்கவே முடியாது. என்ன இது? கருங்கல். கத்தியை போல் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இந்த கல்லே குத்திருந்தால் அப்படி ஒரு காயம் பட்டிருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். தேங்க்யூ. ஏமா, கூச்சல் கேட்ட பிறகு உன் கணவர் போனாரா? அவர் போன பிறகு கூச்சல் கேட்டதா? அந்த பாழா போன கூச்சல் கேட்கலன்னா அவர் என்ன விட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்களே. ஏமா, இதை பாரு, நீ குருடி தானே? குருடியான என்ன கட்டிக்கிட்டதுனாலதான் இந்த கொலைப்பழி அவர் மேல வந்தது. இதை பாருமா, இதை போட்டு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீதான் குருடியாச்சு, உன் கையை மெரிச்சது ஒரு ஆம்பளை, நீ எப்படி சொல்லுவ? எனக்கு நல்லா தெரியுங்க. ஏன் ஒரு பொம்பளையா இருக்க கூடாது? இல்லவே இல்ல, நிச்சயமாக ஆம்பளைதான். அது நீ எப்படி சொல்லுவ? பரிசத்தை கொண்டுதான் சொல்றேன். ஓஹோ, அப்போ என்ன இது? காகிதம். இது என்ன? கண்ணாடி. இது என்ன? ஒரு பெண்ணின் கை. இல்லவே இல்ல, என்னுடைய கை. ஏன் என்ன ஏமாத்துறீங்க? எதுக்காக என்ன ஏமாத்துறீங்க? இப்போ என்ன தொட்டது ஒரு பெண்ணின் கை தாங்க. சரி ஏம்மா, உன் கணவர் இதுக்கு முன்னால உன்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போயிருக்காரா? இல்லைங்க, முதல் முறையா மகாபலிபுரத்துக்கு தான் அழைச்சிக்கிட்டு போனார். எதுக்காக? அங்க கல்லால செய்த யானை புலி சிங்கம் எல்லாம் இருக்கு, உனக்கு காட்டுறவான்னு அழைச்சிக்கிட்டு போனாருங்க. நீ எங்க போய் இதெல்லாம் பாத்தியா? பாத்தீங்க. யுவர் ஆனர், இது அப்பட்டமான பொய் சாட்சி என்பதற்கு வேற என்ன சாட்சி வேணும்? ஐயா, நான் பொய் சொல்லலைங்க. என்ன பொய் சாட்சியாக்கி என் கணவரை கொண்டுடாதீங்க. அவரை காப்பாத்துங்க, அவரை காப்பாத்துங்க. அடக்கூடாதம்மா, இது போட்டு. யுவர் ஆனர், உல்லாச பிரயாணம் போக விரும்பினால் உடலுக்கு இடமளிக்கும் உதகமண்டலத்துக்கோ குற்றாலத்துக்கோ அல்லது கொடைக்கானலுக்கோ போயிருக்கலாம் அல்லவா? அதை விட்டுவிட்டு கண்களுக்கு மட்டுமே விருந்தளிக்கும் மகாபலிபுரத்திற்கு இந்த கண்ணில்லாத குருட்டு மனைவியை அழைத்துச் சென்றாராம். நம்ப முடியுமா? குருடி யானையை பார்க்க முடியுமா? குருடி சிங்கத்தை பார்க்க முடியுமா? இந்த குருடி எதைத்தான் பார்க்க முடியும்? இவரான கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டுக்கோப்பாக போய் சொல்லும் கண்ணில்லாத சாட்சி. இங்கு நடப்பது கொலை வழக்கா அல்லது இவள் குருடியா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் வழக்கா? ஏன் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுத்ததற்கெல்லாம் குருடி 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 என்று கூச்சலிடுகிறார்? கண்ணற்ற இந்த பெண்ணை கண்காட்சிக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கிண்டல் செய்கிறாரே. நான் சொல்லுகிறேன், இவளுக்கு கண் இருக்கிறது. இவளுடைய கணவன் தான் இவளுக்கு கண்கள். அந்த கண்களை வைத்துதான் இந்த உலகத்தையே பார்த்து ரசிக்கிறாள். ஒவ்வொரு புத்தகத்திலையும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்காங்க சார். ஜட்ஜி ரொம்ப சொல்ல முடியல சார். சித்தப்பாக்கு என்ன முடிவு செய்யறாங்க? என்ன பேசுவாங்க? தூக்கு தண்டனையா? சித்தப்பாவா இருந்தா என்ன? உன்னப்பாவா இருந்தா எல்லாம் என்ன ஒப்பாரி வைக்கிறேன்? குடும்பத்தில்
என்னடி சாப்பிடுவாங்க? ஏண்டி ஆடுற? சாப்பிட வாங்க. தண்ணி தண்ணி அடிச்சிருக்க. அந்த சோத்துக்கு நான் அங்க வந்து சாப்பிடணும். சரிங்க சார், இங்கே கொண்டு வரேங்க. நான் இருக்கிற நேரத்துக்கு சோறு வரணும். போட்டா கொண்டா வந்தான்னு கேப்பா. அப்ப சொல்லுவா சாப்பாடு வர வர இப்படி ஆயிட்டீங்க. என்ன சிக்கல நாய் தெரியுமா? எட்டு போட்டா வைக்கணும். எப்படி காணாம ஓடிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு கையில என்ன சாப்பிடுறதுல என்னோட என்னத்துக்கும் தெரியலையே கடவுளே. என்ன நான் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுறேன். என்னங்க நீங்க இந்த நிலையில வெளியே போகக்கூடாது. உட்காருங்க. உட்காருங்க. எப்படி லவ் லெட்டர் வச்சுக்கிட்டு பயமுறுத்துறியாடி என்ன? லவ் லெட்டர் பூரா பேசுறது என் பேரு உழைச்சு பிடிச்சிட்டேன். பூச்சி இவ்வளவு பாராட்டு நேரம். அண்ணி அக்கா அக்கா அண்ணியே அழுதுகிட்டே போகுது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மகாபலிபுரத்துல யாரோ ஒரு ஆம்பளை
உன் கையை மிதிச்சுட்டு ஓடுனான்னு சொன்னீங்க, அதே ஆளு மறுபடியும் உன் கையை மிதிச்சா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஓ முடியுமே. அங்கேனில் ஒரு இன்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் நவரக்கூடாது. எங்க போயிருந்த? எங்கடி போயிருந்த? நிரபராதிக்காக வாதாடு வக்கீல் சாந்தி. வக்கீல் கிட்ட கொடுத்தா என்ன உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அதனால நான் தண்டிக்கப்படுவேன் உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்துமா கணவனை காட்டி கொடுக்கறேன். கணவன் ஒருத்திக்கு ஒருவனா இருக்கானே அவனுக்குத்தான் கணவன் பேர். அப்ப எனக்கு நடிப்பு காமுகன் பேர். புது தெரிவிக்கிறேன். ஒரு கொலைகாரனை காப்பாத்த ஒரு தியாகியின் மனைவி விதவையாவதை விட ஒரு தியாகியை காப்பாத்த ஒரு கொலைகாரன் மனைவி விதவையாவது தவறு இல்லைங்கிற முடிவுக்கு வந்து நான் காட்டி கொடுத்தேன். அந்த முடிவுக்கு வந்துட்டியா? என் தலை எடுத்துருவாங்களே? என் முடிவை கழட்டுறீங்க? சொல்லி முடிகிற வரைக்கும் ஒரு சித்தப்பன் தூக்கல ஏற வரைக்கும் நீ எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். என்னமோ தெரியல, ஒரு சத்தம் கொடுத்துச்சு. என்னன்னு அப்படி குத்தி இருந்து கேட்க, காவல் வேணும் யாராவது வாங்க வாங்க கூப்பிடுது பயமா இருக்கு. வழியில
இவைகள் காசிலிங்கமும் கொலை செய்யப்பட்ட மல்லிகாவும் ஒருவருக்கொருவர் எழுதி கொண்ட காதல் கடிதங்கள். மிஸ்டர் குமரன், இந்த விஷயங்கள் எல்லாம் உமக்கு தெரியாதல்லவா? நன்றாக தெரியும். கணம் கோட்டாரவர்களே, எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே உறவு, உதிர தொடர்பு என் அண்ணன் மகள் அஞ்சலை ஒருத்திதான். அவள் காசிலிங்கத்தை தன் உயிருக்குயிராக நேசித்தாள். அவள் இஷ்டப்படியே அரும்பாடுபட்டு அவனுக்கே அவளை மனம் முடித்து வைத்தேன். கல்யாணத்துக்கு பிறகு மல்லிகாவோடு காசிலிங்கம் கள்ள நட்பு கொண்டு அவள் நினைவிலே பைத்தியமாக சுட்டுக் கொண்டிருந்தான். என்றாவது ஒரு நாள் மல்லிகாவோடு காசிலிங்கம் போய்விட்டான். என் அண்ணன் மகள் அஞ்சலை கணவனிருந்து விதவையாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பாளே என்று பயந்து அவள் கண்ணீரை துடைப்பதற்காக நான் தான் மல்லிகாவை கொலை செய்தேன். இந்த கொலைக்கு காரணமும் இதுதான். நடக்கும்போது இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது. நீ ஏதாவது சொல்ல விரும்பினால் எதிரிக்காக வாதாடும் வக்கீல் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும்.
உள்ளங்கோடு காதலிச்சு அந்த பெண்ணை உதறிட்டு ஒரு குருட்டு பெண்ணை கல்யாணம் செய்துக்க வேண்டிய அவசியம் என்ன? என் மனிதனாக்கியவர் என்னுடைய என்னை படிக்க வைக்கிறதுக்காக உழைச்சு உழைச்சு காச நோய் கண்டு சாகிற நேரத்தில் என் மகளை கண்கலங்க விட்டுடாதன்னு என்கிட்ட சத்தியமாக அந்த கர்மவீரனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக நான் குருட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதாவது அஞ்சலியை கண்கலங்க விடக் கூடாது என்பதற்காக? ஆமா. அதே போல அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நீ செய்யாத குற்றத்தை செய்தேன் என்று சாதிக்கிறேன். அந்த சத்திய வாக்குத்தான் இன்று சத்தியத்தையே எதிர்த்து நிற்கிறது. இப்பொழுது அஞ்சலி என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாள் தெரியுமா? இந்த கொலை வழக்கிலே நிரபராதியான தன் சித்தப்பா தூக்கு மேட ஏறினால் ஆயிரம் பிறவை எடுத்தாலும் அழுது கொண்டே இருப்பேன் என்று கூறுகிறார். இப்பொழுது சொல்லும் காலமெல்லாம் அஞ்சலி அழுது கொண்டுதான் இருக்க வேண்டுமா? சித்தப்பா மனசாட்சிக்கு துரோகம் செய்யாதே. உண்மையை சொல். அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறித்தான் போகிறீரா? உண்மையை சொல்லும். சத்தியத்தை வெளியிட தயங்காதே சித்தப்பா. சட்டத்தின் பிடிப்பில் இருந்து தப்பித்துக் கொண்டு இருந்த நான் இன்று பாசத்தின் பிடிப்பில் இருந்து என்னால் தப்ப முடியாது போல் இருக்கிறது. நான் இன வரையில் மிருகத்தனமான தொழிலை செய்து கொண்டிருந்தேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று இதுவரையில் எனக்கு தெரியாது போற்றார். ஒரு நல்லவர் உயிரை காப்பாற்றுவதற்காக இத்தனை பெயர்கள் போராடி கொண்டு இருக்கும் இந்த உலகத்திலே கொடியவனாகிய நான் வாழக்கூடாது. இந்த கொலையை செய்தவன் எனக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கணவனையே காட்டி கொடுத்த காரிகையின் நீங்காத பழிய சுமந்துட்டேனே அத்தா. நான் உங்களை எப்ப பார்க்க போறேன் சொல்லுங்க. கல்லானாலும் கணவன் புருஷன் என்று நீதிப்படி பெண்கள் நடந்தால் பத்திரி மோர்கள் அதிகரிப்பார்களே தவிர நாட்டில் கணவன் மோர்கள் திருந்தவே முடியாது. நீ செய்தது ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை. வருகிறேன். கடவரம் மீட்டு உங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு உறுதிமொழி கொடுத்தேன். இதோ ஒப்புக்குள் குமுதா. அக்கா இப்பேற்பட்ட பேர் உபகாரம் செய்த உனக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிரதி உபகாரம் செய்யவே முடியாது அக்கா.